மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். டைரக்கங்களுக்காக அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பிற்காக அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இலையில்லாத அம்முடைய கிருபைக்காக அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 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 ஆசீர்வாதமான இந்த சாயங்கால வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 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 இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 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 பரமபிதாவே, மனுஷர்களாகிய அடியார்களுக்காக, அடியார்களை விடுவிப்பதற்காக, அடியார்கள் இந்த உலகத்திலே பாவ சாப கேட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய் ஜீவிப்பதற்காக, சமாதானத்தோடு ஜீவிப்பதற்காக, சந்தோஷத்தோடு ஜீவிப்பதற்காக, உம்முடைய ஜீவனை பெற்று உம்முடைய ஜீவனாலே நிறைக்கப்பட்டவர்களாக காணப்படுவதற்காக, பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியினர்களை வழிநடத்தப்படக்கூடியவர்களாக காணப்படுவதற்காக, அடியார்களை விடுவித்து உமக்கேற்றவர்களாக மாற்றுவதற்காக, இந்த உலகத்திலே மனுஷனாக தோன்றின எங்கள் மகாநல்ல தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 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 மனுஷனை மனுஷனை மதிக்காதான் இந்த உலகத்திலே உம்முடைய பார்வையிலே ஒன்றுமில்லாத சூன்யத்திலும் சூன்யமாக எண்ணப்படக்கூடியதாகிய அடியார்களை, அற்ப தூசிகளாக காணப்படக்கூடியதான அடியார்களை, மனுஷனுடைய வாழ்நாளை புல்லுக்கு சமமாக ஒப்பிட்டிருக்கிற எங்கள் தேவனே, அப்படிப்பட்டதான அற்ப தூசிகளாகிய அடியார்களுக்காக இந்த உலகத்திலே மனுஷனாக தோன்றின எங்கள் மகாநல்ல தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 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 எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய நிலையிலிருந்து சற்றேனும் தாழ்ந்த ஒரு நிலைமைக்கு மனப்பூர்வமாக வருவதற்கு பரமபிதாவே சற்றும் தயங்குவார்களே பரமபிதாவே, நீரோ அடியார்களை உயர்த்துவதற்காக, அடியார்களை உன்னதத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நீர் அடியார்களுக்கென்று ஆயத்தமாக்கி வைத்திருக்கதான பரலோக ராஜ்யத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக, உம்மோடு கூட சிங்காசனங்களிலே அடியார்களை உட்கார வைப்பதற்காக நீர் அடியார்களுக்காக இந்த உலகத்திலே மனுஷனாக தோன்றினீரே பரமபிதாவே, உம்முடைய அநாதி சிநேகத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 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 உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியதென்பதை அடியார்கள் அறிந்து கொள்கிறோம் பரமபிதா. எங்களுக்காக இந்த உலகத்திலே மனுஷனாக நீர் வெளிப்பட்டதன் மூலம் உம்முடைய அன்பை அடியார்கள் திருஷ்டாந்தமாக அறிந்து கொள்ள முடிகிறது பரமபிதா. எங்களுக்காக ஈன கோலம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து பரமபிதாவை தலைசாய்க்க இடமில்லாத ஒரு நிலைமையோடு மாட்டின் முன்னணியிலே இந்த உலகத்திலே இரட்சகராக காணப்பட்டதான் என் தேவன் நீர் வெளிப்பட்டமைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 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 கிறிஸ்து பிறப்பை கொண்டாடக்கூடியதான அடியார்கள் உம்முடைய தாழ்மையை அதிகமாய் சிந்திக்கக்கூடியவர்களாக தியானிக்கக்கூடியவர்களாக அந்த தாழ்மையை எங்களுடைய வாழ்விலே வரமாக கொண்டு எல்லா காரியத்திலும் தாழ்மை உள்ளவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்ய முடியாக கெஞ்சுகிறோம் பரமபிதா. ஒவ்வொரு மனுஷனும் நான் என்றதான அகங்காரத்தினாலே பிடிக்கப்பட்டவனாக, பெருமையினாலே பிடிக்கப்பட்டவனாக, அகந்த நிறைந்த சிந்தனையினாலே பிடிக்கப்பட்டவனாகவே காணப்படுகிறோம் பரமபிதாவே. ஆனால் சர்வத்தையும் படைத்த தேவனாகிய நீர் நான் என்று சொல்லக்கூடியதற்கு நீர் ஒருவரை பரமபிதாவே எல்லா தகுதியும் உடையவராயிருக்கக்கூடிய நீர் அந்த நிலையை விட்டு இந்த உலகத்திலே மனுஷர் ரூபம் எடுத்து எங்களுக்காக பாடுபட்டீர் பரமபிதா. எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவாய் தாழ்த்தினீர். அதுவும் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினீர் பரமபிதா. எங்களுக்கு இறங்கும் பரமபிதா. எங்களை உயர்த்தக்கூடிய எல்லா பலன்களும் அழிந்து போகவும், எல்லா சக்திகளும் அழிந்து போகவும், எல்லா தீய உயர்த்தக்கூடிய சிந்தனைகளும் அழிந்து போகவும், நாங்கள் ஒவ்வொருவரும் யதார்த்தமாக உம்முடைய தாழ்மையை தரித்து கொண்டவர்களாக இந்த உலகத்திலே உமக்கென்று மாத்திரம் வாழக்கூடியவர்களாக, எங்களுக்காக வாழாமல் எங்களுடைய சுய சித்தம் செய்யாமல் உம்மை பிரியப்படுத்தி உமக்கென்று வாழக்கூடிய தாழ்மையான சிந்தனையை தாரும் பரமபிதா. தாழ்மையான சிந்தையுடைய மனுஷனுக்கோ நீர் கிருபை அளிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிற பரமபிதா. உம்முடைய கிருபையினாலே நிறைக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே காணப்பட கிருபை செய்தலும் பரமபிதா. இந்த உலகத்திலே நீர் காணப்பட்ட நாட்களிலே கிருபை மிகுந்தவராக அபிஷேகம் பண்ணப்பட்டவராக தேவனாலே பூர்ணமான எல்லா கிருபையுடையவராக இந்த உலகத்திலே காணப்பட்டு
அதை மற்ற ஜனங்கள் காணத்தக்கவாறு நீர் பிரத்யட்சமாக கிரியை நடப்பித்த தேவனாயிருந்தீரே பரவிந்தாய். நாங்களும் உம்மை போன்ற தாழ்மையை அலங்கரித்து கொண்டவர்களாக அணிந்து கொண்டவர்களாக அதனாலே எல்லா கிருபையும் வரமாய் சொந்தமாக்கி கொண்டு உமக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்திலே ஜீவிக்க இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை அடியார்களுக்கு பரமிதாவே அதற்கேற்ற விதத்திலே காணப்பட நீர் கிருபை செய்ய முடிக்கின்றோம். இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடக்கூடியதான அடியார்கள் இந்த ஒரு பாக்கியத்தை தாழ்மையாய் ஜீவிக்கக்கூடியதான அந்த ஒரு பாக்கியத்தை உடையவர்களாய் காணப்பட அதற்கேற்ற ஒரு கிருபையை ஈவாய் தானமாய் கட்டளையிடும்படி வேண்டிக் கொள்கிறோம் பரமிதா. பரமிதாவே தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க கிருபை தேரும் பரமிதாவே. ஆவியிலே எளிமையுள்ளதான மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரமிதா. அவன் பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே பரமிதா. ஆவியிலே எளிமையான ஒரு அனுபவம், தாழ்மை நிறைந்த சிந்தனை, உண்மையை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் வாழக்கூடிய ஒரு பாக்கியம் பரமிதாய். உம்முடைய பாடுகளை இந்த பிறப்பு பண்டிகையிலே அடியார்கள் தியானிக்கக்கூடியவர்களாக இருக்க கிருபை சாரும் பரமிதாய். நீர் பிறந்ததே எங்களுக்காக மரிப்பதற்கு என்பதை அறிகிறோம் பரமிதா. பெத்லகேமே ஒவ்வொரு மனுஷனும் நினைவு கூறும்போது அந்த மனுஷன் கல்வாரியையும் நினைக்க வேண்டியதாக இருக்குது என்பதை அறிகிறோம் பரமிதா. பிறந்ததே எங்களுக்காக பாடுபடுவதற்காக. இதோ உலகத்திலே காணப்படும் எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான நற்செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கிற பரமிதா அந்த வார்த்தை மனுஷனாக மாறி சிலுவையிலே நொறுக்கப்பட்டு இரத்தம் முழுவதையும் சிந்தி எங்களுக்காக சமாதானத்தை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற தேவனே எங்களுக்கு இறங்கும் பரமிதாவை. வெறும் பண்டிகையாக மாத்திரம் காணப்படாதவனும் நீர் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே பிறந்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாய் உம்முடைய பிறப்பினால் உண்டாகிற சகல ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொண்டவர்களாய் காணப்பட உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்ய முடிக்கின்றோம் பரமிதாய். இம்மட்டும் இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை ஆசீர்வதிக்கிற தேவனே, இன்னும் இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய கரமும் கிருபையும் பிரசனமும் வழி நடத்திலும் எங்கள் எல்லாரோடும் கூட இருக்கும்படி கெஞ்சீரும் பரமிதா. வர தடைப்பட்டு காணப்படக்கூடிய எல்லாருக்கும் தடைகளை நீக்கி குறிப்பிட்ட சமயத்தில் வந்து சேர கிருபை செய்தல் வந்து கொண்டிருக்கிறவர்களையும் நீர் பாதுகாக்க முடிக்கின்றோம். இந்த பண்டிகையையும் அளவிட முடியாதவனும் ஆசீர்வதிக்க முடிக்கின்றோம். எல்லா தடைகளையும் அகற்றியல் குற்றங்கள் குறைகளையும் மன்னித்தல் யாவர் மேலும் கிருபையாயிரும் இரக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும். மீட்பு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமிதாவே, ஆமென். லேலியா ஸ்தோத்ரம், லேலியா ஸ்தோத்ரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே மகிமை துதிக்கிறோம். இயேசுவே மகிமை துதிக்கிறோம். பிதாவே மகிமை துதிக்கிறோம். லேலியா ஸ்தோத்ரம். நாற்பத்தி ஒன்பதாவது பாட்டு. பெத்லகேம் ஊரதிலே மாட்டுத்தொழுவத்திலே தேவ சுதன் பிறந்தாரே நம் தேவ கிறிஸ்து பிறந்தாரே நம் தேவ கிறிஸ்து பிறந்தாரே Oh,
English song, song number 330. मनुष्य रूपमेंट पे परमिदाय
உலகத்திலே ஏராளம் ஏராளமான ஜனங்கள் காணப்பட்ட போது மெய்ப்பர்களுக்கு தேவதூதரை கொண்டு அறிவித்த தேவனே, சாதாரண மெய்ப்பர்கள் உலகத்திலே யாருமே பெரிதாக பொருட்டாக எண்ணப்படாதான ஜனங்களாகிய அந்த மெய்ப்பர்களுக்கு நீர் அறிவித்தீரே பரமேந்தாய். சந்தோஷமாக அந்த தேவனாகிய உம்மை பார்த்து அவர்கள் பரமேந்தாய் வணங்கி தொழுது கொண்டு சந்தோஷமாக திரும்பி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே பரமேந்தாய். இதோ இங்கு காணப்படக்கூடியதாகிய அடியார்களும் ஏழைகளும் உமக்கு முன்பாக ஒன்றுமில்லாதவர்களுமாக இருக்கிறோம் பரமேந்தாய். அடியார்கள் யதார்த்தமாக இந்த பிறப்பு பண்டிகையிலே உம்மை காணவும் உம்மை உடையவர்களாக மாறவும் கிறிஸ்துவை உடையதாகிய ஒரு மனுஷன் எப்படி காணப்படுவானோ அதே போன்று கிறிஸ்துவின் குண நலன்களை உடையவர்களாக அடியார்கள் மாறவும் உம்முடைய கண்களிலே எங்களுக்கு தயவும் கிருபையும் கிடைக்க செய்யும்படிக்கே ஜீரம் பரவிந்தாய். அநேகமான கிறிஸ்து பிறப்பு பண்டிகைகளை கொண்டாடிவிட்டோம் பரவிந்தாய். இதோ இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையானது அதே போன்று ஒரு நாளாக மாத்திரம் காணப்பட்டு இந்த இரவு முடியும் போது எல்லாமே முடிந்துவிடப்பத்தக்கதான ஒரு வாழ்க்கையாக இல்லாதவண்ணம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தரத்தக்கதான ஒரு புது சிருஷ்டியின் அனுபவத்தை உடலாக அடியார்கள் மாற்றப்பட்டு நீர் இந்த உலகத்திலே அன்புடையவராக சமாதானத்தை உடையவராக சந்தோஷத்தை காண்பித்து கொடுக்கக்கூடியவராக தயவுடையவராக நீடிய பொறுமையுடையவராக இந்த உலகத்திலே வெளிப்பட்டீரை பரவிந்தாய். அந்த குணநலன்களை உடையவர்களாக அடியார்கள் காணப்பட்டு உம்மை காண்பிக்கக்கூடிய ஒரு ஜீவனுள்ள சாட்சிகளாய் இந்த உலகத்தில் ஜீவிக்க எங்களுக்கு இறங்கும் பரவிந்தாய். வெறும் ஒரு பண்டிகையாக மாத்திரம் காணப்படாதவன் உம்மை தரித்து கொண்ட ஒரு அனுபவத்தோடு காணப்பட கிருபை செய்யும் பரவிந்தாய். உலகத்திலே காணப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தியாய் வெளிப்பட்ட எங்கள் தேவனே, அடியார்களும் மற்ற நபர்களுக்கு அதிலும் குறிப்பாக யார் எங்களை சூழ்ந்திருக்கிறார்களோ யாரிடத்திலே அதிகமாக அடியார்கள் பேசி இடைபடுகிறோமோ அவர்களுக்கு அடியார்கள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தி உடையதாகிய நல்ல பாத்திரங்களாக காணப்பட கிருபை தாரும் பரவிந்தாய். கோபமும் வாசியும் வைராக்கியமுடையதான மாம்சிக குணங்கள் மாறி தெய்வீக சுபாவமுடையவர்களாக நல்ல பாத்திரங்களாக நல்ல கிருபா பாத்திரங்களாக நற்கந்தம் உடையவர்களாக நல்ல வாசனை திரவியங்களாக உமக்கு ஏற்றவர்களாக உம்மை பிரியப்படுத்தி ஜீவிக்கக்கூடியவர்களாக அடியார்கள் மாறத்தக்கதான கிருபை வரங்களை கட்டளையிடும் பரவிந்தாய். உம்முடைய பண்டிகையிலே உம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக உம்முடைய திருவார்த்தைகளை எடுத்து போதிக்க எந்த விதமான தகுதியும் நிலையும் மட்டுதான ஏழை அடியானோடு கூட இருந்தாலும் பரவிந்தாய். உம்முடைய கரமும் கிருபையும் பிரசனமும் உம்முடைய வழிநடத்தலும் பரிசுத்தாயுடைய பலனும் வாக்கினாவையும் அடியனுக்கு தந்து அடியனை நிறைத்து ஜீவனுள்ள வார்த்தைகளை உங்கள் ஜனங்களுக்கு பிரயோஜனமான முறையில் நீர் பேசி அறிவிக்கும்படி கெஞ்சீரும் தடைகளை அகற்றியலும் அளவிட முடியாத ஆசீர்வாதங்களை கட்டளிட்டலும் யாவர் மேலும் கிருபையாயிரும் இரக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும் மீட்பு இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கீழ் எங்கள் அன்பு நிறைந்த பரமேந்தாவே ஆமென். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7:14 7:14 ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 700 வருஷங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். உண்மையிலேயே இந்த வசனத்தை திரள்கூட்டமான ஜனங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்க தரிசி அறிவிக்கும்போது அதிலே காணப்பட்டதான ஜனங்களில் சிலர் நிச்சயமாக ஏதோ இந்த ஆள் வளருகிறார் என்றுதான் சொல்லுவார்கள். ஏனென்றால் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக மாறுகிறதான ஒரு காரியம் அசாத்தியமான காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு காரியம். ஆனால் நம்முடைய தேவனுக்கு இன்னொரு பெயர் அதிசயமானவர் என்று. அவருக்கு எல்லா காரியங்களும் எளிதாக லேசாக செய்யக்கூடியதான பராக்கிரம உடையவராக இருக்கிறதுனாலே எல்லாமே லேசாக அவரால் செய்யக்கூடிய, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டார். ஒரு கன்னிகையானது கற்பம் தரிக்கிறதான ஒரு காரியத்தை 2700 வருஷங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். எதற்காக ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆக வேண்டும், ஏன் தேவனுக்கு அதிசயங்கள் செய்கிறதற்கு ஏராளமான காரியங்கள் இருக்கு, அவைகளிலே அவர் தம்முடைய வல்லமையை மகத்துவத்தையும் வெளிப்படுத்தியிருக்கலாமே, எதற்காக ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆக வேண்டும், எதற்காக ஒரு கன்னியை கர்ப்பவதி ஆக வேண்டும் என்பதற்கு முன்பாக அதன் மூலம் யார் வெளிப்படுகிறார், தேவன் வெளிப்படுகிறார். அப்படியானால் தேவன் எதற்காக மாம்சத்திலே வெளிப்பட வேண்டும், அப்படி நாம் சிந்திப்போமேயானால் ஒரே ஒரு காரியம்தான், தாம் உருவாக்கினதான மனுஷர்கள் பாவம் செய்த நிமித்தம், தாம் உருவாக்கினதான மனுஷர்கள் சீர்கெட்டவர்களாக மாறினதன் நிமித்தம் இந்த உலகத்திலே தேவன் என்கிறவர் தான் இருக்கிற நிலைமையிலே அப்படியே இருந்தால் மனுஷர்களுக்கு மீட்பும் விடுதலையும் கிடைக்காது என்பதற்காக அவர் இந்த உலகத்திலே மனுஷனாக தோன்ற வேண்டியது இருக்கிறது. அது மிகவும் அவசியமாக இருப்பதனாலே ஒரு கன்னிகையின் மூலம் அவர் வெளிப்படக்கூடியவராக இருக்கிறார். ஏன் ஒரு இரட்சகர் தேவை, இந்த உலகத்திற்கு மிக மிக அவசியமாக பணம் இருக்குமே ஆனால் தேவன் ஒருவேளை ஒரு எக்கனாமிஸ்டை உருவாக்கி இருப்பார், பொருளாதார நிபுணரை. அந்த மனுஷன் என்ன செய்திருப்பார், பணம் எப்படி இந்த உலகத்திலே பெருகத்தக்கவாறு காணப்பட வேண்டும் அதற்குரிய வழிமுறைகளை சொல்லியிருப்பார், அல்லது இந்த உலகத்திலே மனுஷர்களுக்கு மிக மிக முக்கியமானது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமே ஆனால் வாலிபர்களுக்கு பின்னாடி எதுக்கு பின்னாடி போகிறார்கள், அதற்கு பின்பாகத்தான். ஆனால் தேவனுடைய பார்வையிலே ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியமாக என்டர்டெயின்மெண்ட் இருக்குமே ஆனால் பொழுதுபோக்கு இருக்குமே ஆனால் நிச்சயமாக அவர் ஒரு என்டர்டெய்னரை உருவாக்கியிருப்பார். அல்லது இந்த உலகமானது இப்போ எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, தான் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி கடைசி காலத்தில் அறிவு பெருகி போகும் என்று, அதே போன்று தான் இப்பொழுது எந்த ஒரு காரியமும் யாருக்கு வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம், யூடியூப் இருக்கிறது, கூகுள் இருக்கிறது, எதையும் சர்ச் பண்ணி எப்படி ஈஸியாக கண்டுபிடித்து விடுவார்கள். அப்படி அறிவு தான் உலகத்திலே மனுஷனுக்கு மிக மிக முக்கியமானதாக தேவையானால் ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒரு டீச்சரை, ஒரு ப்ரொஃபஸரை, ஒரு லெக்சரை அனுப்பியிருக்கலாம். ஆனால் எதற்காக தேவன் ஒரு இரட்சகரை அனுப்ப வேண்டும், ஒரே ஒரு காரியம்தான், மனுஷர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக. பாருங்கள், எதற்கு ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக வேண்டியது இருக்கிறது என்று, சர்வலோகத்தின் பாவங்களை போக்க வேண்டுமே ஆனால் பலி ஆடு மாடுகளை கொண்டு பாவ நிவர்த்திக்காக செய்யக்கூடியதான பாவ நிவாரண பலி போதாது. மனுஷர்களுடைய பாவங்களை போக்குவதற்காக, பாவங்களை மனுஷரிடத்திலிருந்து அகற்றுவதற்காக தேவன் மனுஷ ரூபம் எடுக்க வேண்டியது தேவையாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:30-31 வசனங்களை வாசியுங்கள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே. பாருங்கள், தேவதூதன்
அவளை நோக்கி யார் அந்த ஸ்திரீ யாரே தேவன் முன்குறித்தார் உலகத்திலே அநேகமான பெண்கள் அந்த காலத்திலே இதற்காக தேவன் என்னுடைய கற்பத்திலே காணப்பட வேண்டும் என்று பிரயாசப்பட்டவர்கள் உண்டு ஆனால் தேவன் யாரை தேர்ந்தெடுத்தால் அரண்மனையிலே காணப்படக்கூடிய ராஜாத்தியே அல்ல தாழ்மை உடையதான ஒரு பெண்ணை அதுதான் முக்கியம் தாழ்மை உடையதான ஒரு பெண்ணை பரிசுத்தமுடையதான ஒரு கன்னிகையை தேவன் தேர்ந்தெடுத்து கொண்டார் அவளுடைய பெயர் தான் மரியாள் தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக பாருங்கள் நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம எத்தனை பேர் அந்த தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம் இல்லை ஏன் நம்மளால் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை கிருபை என்பது இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் வாழ தேவையான சகல ஆசீர்வாதங்கள் காரணம் என்ன தாழ்மை நமக்குள்ளே கிடையாது இங்கே தேவன் மனுஷனாக ஒரு கன்னிகைக்குள்ளே உருவாகக்கூடியதான ஒரு காரியம் நாம் இதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனாலே தேவன் மனுஷனாக மாறுவது ஒரு லேசான காரியம் என்று எண்ணுகிறோம் ஆனால் ஒரு போதகர் இது எவ்வளவு உயர்ந்தது எவ்வளவு உன்னதமானது மனுஷ அறிவுக்கு அப்பாற்பட்டது என்பதை ஜனங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய பிரசங்கத்தில் என்ன செய்தாராம் பாக்கெட்டுக்குள்ளே கை போட்டு ஒரு கட்டெரும்பு எடுத்தார் அந்த கட்டெரும்பை எடுத்துட்டு சொன்னாராம் இந்த கட்டெரும்புக்கு மேலே யாராவது அக்கறை காட்டக்கூடிய மனுஷர்கள் உண்டா என்று இல்லை என்று அது இவ்வளவு நேரமும் சாப்பிட்டதா தண்ணி குடித்ததா அப்படி என்று விசாரிக்கக்கூடியவர் யாராவது உண்டா என்று யாருமே கிடையாது என்று ஒருவேளை அதனுடைய காலை கொஞ்சம் முறித்தால் இல்லை முறிந்து விட்டது அதற்கென்று பேண்டேட் போடுறதுக்கோ இல்லை அதற்கென்று ஏதேனும் உதவி பண்ணுறதுக்கோ யாராவது உண்டா கிடையாது நாம் என்ன செய்வோம் அதை பார்த்தால் ஒருவேளை மிதித்து கொண்டு செல்வோம் ஒரு கட்டெரும்பை பாதுகாத்ததாக பெரிய அளவில் இருக்கார் அவர் அப்படி அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை சொன்னார் ஏன் மனுஷர்களால் அதை பாதுகாக்க முடியவில்லை அதை குறித்து அக்கறை உடையவர்களாய் காணப்பட முடியவில்லை அந்த கட்டெரும்பை போல மனுஷன் மாறாததினாலேயே அவனுக்கு அது ஒரு சாதாரண ஒரு அற்ப காரியமாய் தெரிகிறது என்று சொன்னார் அதே போன்றுதான் தேவனுக்கு முன்பாக மனுஷர்கள் ஒன்றுமே இல்லை வேதம் சொல்லுகிறது புல்லு கொத்தவர்கள் என்று சூனியத்திலும் சூனியமானவர்கள் என்று மாயிலும் லேசானவர் என்று நாம் படக்கூடியதான துன்பங்களையும் நாம் கெட்டு நஷ்டப்பட்டு பாவத்திற்குட்பட்டு சபிக்கப்பட்டவர்களாய் காணப்படக்கூடிய பரிதாபமான நிலைகளையும் தேவன் அறிந்து நம்மை விடுவிக்க வேண்டுமே ஆனால் ஒரே வழி அவர் நம்மை போல் மாற வேண்டும் என்பதே அறிந்துகிட வேண்டும் சர்வ வல்லமையுள்ள தேவன் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் அப்பேற்பட்டதான தேவன் மனுஷனாக உருவெடுக்கிறது சாதாரண ஒரு காரியம் அல்ல ஆனால் நம்மை விடுவிப்பதற்காக காலம் நிறைவேறின போது அவர் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது கலாத்திர்களின் நிருபம் 4:5 வாசியுங்கள் கலாத்திர்களின் நிருபம் 4:5 காலம் நிறைவேறின போது ஸ்திரீயனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாய பாருங்கள் காலம் நிறைவேறின போது ஸ்திரீயனிடத்தில் பிறந்தவர் மரியாள் என்றதான அந்த கன்னியிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலம் பிறந்தவர் காலம் நிறைவேறின போது ஸ்திரீயனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாய யூதராக வெளிப்பட்டார் யூதராக வெளிப்படக்கூடியவர்கள் எவரும் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார்
தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க. அது என்ன காலம் நிறைவேறின போது, எந்த காலமாகும் நிறைவேற வேண்டும்? பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்டதான காலம் 400 வருஷம் இருண்ட காலம். இந்த இருண்ட காலத்திலே எந்த விதமான காரியமுமே வேதாகமத்திலே கொடுக்கப்படவில்லை. தீர்க்க தரிசிகளுடைய காரியங்கள் முடிகிறது. அதன் பிறகு தேவன் எந்த ஒரு தீர்க்க தரிசியுமே யூதர்களுக்கு அனுப்பவில்லை. புதிய ஏற்பாட்டு காலம் வருகிறது. யோவான் ஸ்நானன் முதன் முதலே தேவன் எழுப்புகிறார். இவைகளுக்கு இடைப்பட்ட காலம் 400 வருஷம். வேத வல்லுநர்கள் சொல்வார்கள் அவைகள் இருண்ட காலம் என்று. இங்கே காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்க வேண்டுமேயானால் சில காரியங்கள் தேவையாயிருக்கிறது. ஒன்று, மொழி உலகமயமாக்கப்பட வேண்டியிருக்கிறது. இரண்டு, சிலுவை மரணம் என்றதான ஒன்று அந்த நேரத்திலே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய பிறப்பை அவருடைய மரணத்தை நோக்கியே இருக்கிறது. மனுஷர்களுடைய பாவங்களை போக்குவதற்காக பஸ்கா ஆடாக தேவன் வெளிப்பட்டார். அப்படியானால் இரத்தம் முழுவதும் பாவ மன்னிப்பிற்காக சிந்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. அப்படியானால் யூத முறைப்படி அவர் கொல்லப்பட்டாரே ஆனால் இரத்தம் முழுவதும் சிந்தப்பட முடியாது. ஒரே ஒரு காலத்திற்காக காத்திருக்கிறார்கள், ரோமருடைய ஆட்சிக்காக. ஏனென்றால் ரோமருடைய ஆட்சியில்தான் சிலுவை மரணம் உண்டு. அப்படியே தொங்கி கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தக்கூடிய ஒரு நிலைமை. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவானவரே அறிந்ததான ஜனங்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். ஒவ்வொரு இடத்திலும் போகும்போது அந்த இடத்திலே உள்ள மொழிகளை படித்து மக்களுக்கு யார் தேவன் என்று சாட்சியாக பகிர்ந்து கொடுக்க சொல்வதற்கு நேரம் இல்லை. அப்படியானால் உலகம் முழுவதும் ஒரு மொழி உண்டாக்கப்பட வேண்டும். அதனால்தான் காலம் நிறைவேறின போது, என்ன காலம்? அதற்கு முன்பாக கிரேக்க ராஜ்யம் இருந்தது, சாம்ராஜ்யம் இருந்தது. அந்த கிரேக்கருடைய ஆட்சியில் மாத்திரம்தான் முதன் முதலிலே கிரேக்க மொழி உலகெங்கும், இப்பொழுது இங்கிலீஷ் இருக்கிறதோ அதே போன்று உலகமயமாக்கப்பட்டது. அந்த கிரேக்கருடைய சாம்ராஜ்யம் முடிந்தவுடன் ரோமருடைய சாம்ராஜ்யம் வருகிறது. அப்பொழுது உலகம் முழுவதும் கிரேக்க மொழியானது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிந்த ஒரு மொழியாக இருப்பதனாலே தேவனை ஏற்றுக்கொண்டதான சீஷர்கள் அவருடைய மரணத்துக்கு பிறகு உலகெங்கும் சிதறடிக்கப்படும் போது அவர்கள் இந்த கிரேக்க மொழியை கொண்டு அவர்கள் உலகெங்கும் என்ன செய்ய முடிகிறது? தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய மல்லமை எவ்வளவு மகத்துவமானது என்பதை பிரசங்கிக்க தேவையாயிருந்தது. காலம் நிறைவேறின போது எல்லாவற்றையும் தேவன் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படியே செய்யக்கூடியவர். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அவர் பிரசங்கின் புஸ்தகத்தில் சொல்லிவிட்டார். இங்கேயும் ஒரு காலத்திற்காக பொறுமையோடு இருந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ பிதாவானவரை நோக்கி சொல்லுகிறார், இதோ உம்முடைய சித்தம் செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன் என்று. ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தும் என்று தேவன் பொறுமையோடு இருக்கிறார். அந்த காலம் வந்தபோது ஸ்திரீனிடத்திலிருந்து நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராக தேவன் பிறக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? அந்த பிறப்பின் பண்டிகையை இந்த நாட்களிலே கொண்டாடுகிறோம். கிறிஸ்மஸ் என்று சொல்லுகிறோம். அதை இரண்டாக டிவைட் பண்ணினால் கிறைஸ்ட் மாஸ். கிறைஸ்ட் என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்து, மெசியா. மாஸ் என்று சொல்லுவோமே ஆனால் ஆராதனை, பூஜை, திருள் கூட்டமான ஜனங்கள். அதில் ஒரு அதுக்கு இன்னொரு எஸ் மட்டும்தான் கூட சேரும். அப்படின்னு அர்த்தம் என்ன? கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு ஆராதனை, அல்லது கிறிஸ்துவின் பிறப்பை மையமாக கொண்ட ஒரு ஆராதனை. அதான் கிறைஸ்ட் மாஸ், கிறிஸ்மஸ். ஆனால் இந்த கிறிஸ்து பிறப்பானது கிட்டத்தட்ட ஒரு 300 முதலிலே கொண்டாடப்படவே இல்லை. இது எப்படி உருவானது? கான்ஸ்டைன் என்றுதானே, ரோம எம்பரர் தன் யுத்தத்துக்கு போகும்போது தன்னுடைய எதிர்ப்படையிடம் தான் தோல்வியடைந்து விடுவேன் என்றுதான் ஒரு பயம் இருக்கும்போது
ஒரு தரிசனத்தை காண்கிறான் நான்காம் நூற்றாண்டிலே. அது எப்படி? சிலுவை போடப்பட்டதான அந்த கொடியை பிடித்து கொண்டு அவன் போவானேயானால் அவனுக்கு ஜெயம் கிடைக்கும் என்று. அதனுடைய அர்த்தம் எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய தாயார் ஒரு கிறிஸ்தவன். அதன் பிறகு அந்த காரியத்தை சொல்லும்போது அவன் ஜெயம் பெறுகிறான். ஜெயித்த பிறகு என்ன செய்கிறான்? உலகம் முழுவதும் அவனுடைய சாம்ராஜ்யம் இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், ஏசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், எல்லா ஜனங்களும் அந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ராஜா கட்டளையிடும் போது எல்லாரும் அதற்கு கீழ்ப்படிந்தானாக வேண்டும், விருப்பம் இருந்தோ இல்லையோ. அதனால் என்ன, உலகம் முழுவதும் காணப்பட்டதான ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் என்ன ஏது என்று ஒன்றும் தெரியாது. அதற்கு பிறகு கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடினார்கள். இந்நாள் வரைக்கும் கொண்டாடுகிறோம். மீக 5:2 என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீதியின் சூரியன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மனுஷனையும் அவனுடைய இருளின் அதிகாரத்திலிருந்து அவனை விடுவித்து அவனுக்குள்ளே தெய்வீக ஜீவனை கொடுத்து ஒளி உடையவனாக வெளிச்சத்திலே நடக்கிறவனாக பரிசுத்தவானாக மாற்றக்கூடியதான ஒரு பெலன் தேவனுக்குள்ளே இருக்கிறது. அதை அவர் ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவர் சிலுவையிலே தொங்கும் போது 3 மணி நேரம் சூரியன் ஒளி கொடாமல் போயிற்று. அவர் பிறக்கும் போது ஒரு நட்சத்திரத்தை தேவன் அடையாளமாக காண்பித்தார். அது பிரகாசிப்பிக்கக்கூடியதாக இருந்தது. அதனாலே ரோமருடைய சாம்ராஜ்யத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த டிசம்பர் 25 கிறிஸ்து பிறப்பாக பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். இது நாம் அவருடைய பிறப்பை கொண்டாடுவதற்கு நினைவு கூறப்பட வேண்டியதான ஒரு நாள். சுவிசேஷம் 1:32 வாசிங்கள். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். பாருங்கள், குழந்தை தான் பிறக்கிறதுக்கு முன்பாக அந்த குழந்தையை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் பெரியவராயிருப்பார் என்று. அவர் உயிரோடு வாழும்போது வாழ்ந்த அந்த நாட்களிலே அந்த வார்த்தையை அவரே நிரூபிச்சிருக்கிறார். யூத ஜனங்கள் அவரிடத்திலே கேட்பார்கள், நீர் ஆபிரகாமிலும் பெரியவரோ? அப்ப சொல்லுவார், ஆபிரகாமுக்கு முன்பாகவே நான் இருந்தேன் என்று. சமாரியாவுக்கு நடந்து போய் கொண்டிருக்கும் போது யாக்கோபின் கிணத்திலே தண்ணீர் கொள்ள வருகிறதான அந்த பெண்ணிடத்தில் தண்ணி கேட்கும்போது அவள் என்ன, அந்த கிணத்தை பற்றி பெருமையாக சொல்வார், யாக்கோபு எங்களுக்கு கட்டி தந்தார் என்று. அப்போ அவள் கேட்பா, யாக்கோபிலும் பெரியவர் நீரோ? அதன் பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்வார், யோனாவிலும் பெரியவர் என்று. யோனா என்ன செய்தார்? ஒரு பட்டணம், நினிவே என்கிறதான பட்டணத்திலே காணப்படுகிற ஜனங்கள் அழிவுக்கு தப்ப தக்கவாறு உபதேசம் கொடுத்தார். ஆனால் தேவன் இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா ஜனங்களும் இனி வரும் தலைமுறையும் தப்பத்தக்கவாறு அவர் தம்மையே தியாகம் செய்தார். இனி ஒரு சூழ்நிலையிலே சொல்லுகிறார், நான் சாலமோனிலும் பெரியவர் என்று. சாலமோனுக்கு முன்பாகவும் பின்பாகவும் அவ்வளவு ஞானியுடையவர் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தேவனோ தொடக்கமும் முடியும் இல்லாதவர். நாள் என்கிறதான ஒன்று உருவாக முன்பே உடையவர் நம்முடைய தேவன். அவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை நாம் கொண்டாடக்கூடியவராக இருந்தாலும் கூட மகா வல்லமையும் அதிகாரமுடைய மனுஷ அறிவுக்கு எட்டாத மகா பெரிய தேவனுடைய பிறப்பையை கொண்டாடுகிறோம். லூக்கா சுவிசேஷம் 2:5-6 வசனங்களை வாசியுங்கள். கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். பாருங்கள், நாசரேத்தில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேமுக்கு போனார்.
அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. போது இங்கே பெத்லகேம் என்றதான ஒரு இடத்தை ஏன் தேவன் தெரிந்தெடுக்க வேண்டும்? எத்தனை எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒவ்வொரு காரியத்தையும் தீர்க்கதரிசிகளை கொண்டு தெளிவாக சொல்லிவிட்டார். கன்னிகையின் வயிற்றிலிருந்து பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு என்ன பெயரிட வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் போக எந்த இடத்தில் அவர் பிறப்பார் என்கிறதை குறித்தும் சொல்லப்பட்டு எதற்காக பெத்லகேமிலே பிறக்க வேண்டும்? ஒன்று, வேதம் சொல்லுகிறது அவர் தாவீதின் குமாரனாக இருப்பார் என்று. தாவீதின் குமாரன் என்றால் தாவீது ராஜா பிறந்த இடம் பெத்லகேம். அதனாலே அவர் என்ன அங்கே பிறக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை வருகிறது. அடுத்தது, பெத்லகேம் என்றால் ஹவுஸ் ஆஃப் பிரெட் என்று சொல்லுவார்கள், அப்பத்தின் வீடு. தேவன் தன்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா, ஜீவ அப்பம் நானே என்று சொல்லியிருக்கிறார். நம்மை விடுவிப்பதற்காக தம்முடைய சரீரத்தை நொறுக்க கொடுத்த தேவன். அதனாலேயே தேவன் பெத்லகேம் என்ற ஞான அர்த்தமுள்ளதான இடத்தை அந்த தேவன் பிறப்பதற்கு தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்காவின் சுவிசேஷம் 2:7 வாசியுங்கள். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். பாருங்கள், சத்திரத்திலே இடம் இல்லை, அதனாலே முன்னணையிலே மனுஷர்கள் மத்தியிலே இருக்க வேண்டியதான சகலத்தையும் படைத்த தேவன் எதுக்கு மத்தியில் அவர் வச்சிருக்கிறது? மாடுகள் நிறைந்த இடம். நிச்சயமாக எப்படி ஒரு திக்கான ஒரு பேட், அதாவது அந்த சின்ன பிள்ளைக்கு அதை ஸ்மெல் பண்ணனா கஷ்டமாக தான் இருக்கும். நல்ல ஒரு அட்மாஸ்பியர் உள்ள இடம் இல்லை. பழகின நமக்கு அது என்ன ஈஸியாக இருக்கும், பழகாதவங்களுக்கு சிலவங்களுக்கு தும்மல் வரும், வேறு பல கஷ்டங்கள் வரும். அப்போ பழகாத, அதாவது சரீரத்துக்குள்ளே இருந்துதான ஒரு குழந்தை மாடுகள் இருக்கக்கூடியதான இடத்துல வைக்கும்போது அது எப்படிப்பட்டதான ஒரு கஷ்டமான சூழ்நிலை உருவாக்கியிருக்கும் பாருங்கள். தேவனுடைய தாழ்மையை பாருங்கள். கிறிஸ்து பிறப்பு பண்டிகை என்றாலே தாழ்மை. நம்மளால் நம்மளை தாழ்த்த முடியலை. சர்வ வல்லமுள்ள தேவன் அவருக்கு வாழ்க்கையை பாருங்க. ஆனால் நம்மளால் நம்மளை தாழ்த்தவே முடியலை. இங்கே என்ன, கந்தை துணிகள் சுற்றப்பட்டவராக முன்னணியில் வைக்கப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 3:16 வாசிங்கள். 1 தீமோத்தேயு 3:16 அங்கே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது. பாருங்கள், தேவ பக்திக்குள்ள ஒரு ரகசியம். எல்லாருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் தெரியாது. இது ஒரு ரகசியம். அது என்னவோ, ஆவியாய் இருக்கக்கூடிய தேவன், ஆவியாய் இருக்கக்கூடிய தேவன் ஆதாம் பாவம் செய்யும்போது ஏதேன் தோட்டத்திலே ஒரு காரியத்தை சொல்வார். ஆதியாகமும் 3:15 வாசிங்கள். ஆதியாகமும் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். பாருங்கள், அப்போதும் அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் ஏதேன் தோட்டத்திலே தேவன் ஒரு காரியத்தை சொன்னார். வாக்கு மாறாதவர் என்பது அவருடைய பெயருக்கு ஒரு அர்த்தம். மனுஷர் அல்லவே அவர் பொய் உரைப்பதற்கு என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான அந்த தேவன் அங்கே வாக்கு உரைத்திருக்கிறார், அதை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது. அதனாலேயே அந்த ரகசியம் இங்கே வெளிப்படுகிறது. வார்த்தை மனு உருவாகிறது. அங்கே வாக்கு கொடுத்தார், வாக்கு கொடுத்ததான காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமையானால் அந்த வார்த்தை மாமிசமாக மாற வேண்டியது இருக்கிறது. இனி வாசிங்கள்.
அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே யாவரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் யாவரும் ஏற்றுக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது அது மனுஷ அறிவுக்கு ஈஸியா ஒண்ணும் எட்டக்கூடியதில்ல ரொம்ப மேன்மையானது மகா மேன்மை உள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் சாதாரண காரியம் இல்லை அதான் முதல்ல சொல்லிட்டேன் நமக்கு அது கேட்டு 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 பழவிட்டு ஒரு ஒரு கழுத ஒரு குதிரைக்குட்டி விடும்போது நமக்கு ஆச்சரியமாக பார்ப்போம் ஆண்டு ஆனால் இந்த ஒரு காரியம் மட்டும் நம்ம கேட்டு கேட்டு பழகினால கண்ணிக தேவனை பிறப்பு சரி அதில் என்னது இருக்கு ஆனால் அது எவ்வளோ பெரிய ரகசியம் வாசிங்கள் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் தேவதூதர்களால் காணப்பட்டார் புறஜாதிகள் இடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் போதும் நாம் அந்த தேவனை விசுவாசிக்கிறோமா முக்கியமான காரியம் கொண்டாடுகிறோம் எல்லாரும் கொண்டாடுகிறோம் ஆனால் எத்தனை பேர் யதார்த்தமாக அந்த கிறிஸ்து உங்களுக்குள் பிறந்தவரான ஒரு அனுபவத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு கொண்டாடுகிறோம் இல்லை ஏசாயா 9:6 என்ன சொல்லப்பட்டிருக்கு குழந்தை தான் ஆனால் அவர் யாராம் வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா அதான் மகா பெரிய ரகசியம் என்று திமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார் இது சாதாரண காரியம் கிடையாது இது ஒரு ரகசியம் ஆனால் மனுஷன் உணர்வில்லாதவனாய் போய்விட்டான் அதனாலே அது அவனுக்கு பெருசாக தெரியவில்லை இது எவ்வளவு மனுஷ அறிவுக்கு எட்டாத ஒரு காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு மகா மேன்மையானது ஒரு ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு காரணம் என்ன நித்திய பிதா நித்திய நித்திய காலமாக இருக்கிறவராகவே இருக்கிறவர் தொடக்கவும் முடியும் இல்லாதாகிய அந்த தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அந்த வல்லமை உள்ள தேவன் மனுஷனாக இந்த உலகத்திலே தோன்றக்கூடியதான ஒரு காரியம்தான் கிறிஸ்து பிறப்பு லூக்கா சுவிசேஷம் 2:8-9 வசனங்களை வாசிங்கள் அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான் கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது அவர்கள் மிகவும் பயந்தார்கள் பாருங்கள் ஆச்சரியமான ஒரு காரியம் என்றால் எதற்காக இந்த மேய்ப்பர்களிடத்தில் தேவன் தன்னுடைய காரியத்தை அறிவிக்க வேண்டும் எவ்வளவோ எவ்வளவோ ஜனங்கள் தாழ்த்தப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் உயர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் ஏன் தேவன் மேய்ப்பர்களிடத்திலே தேவதூதரை அனுப்பி காரியத்தை தெளிவாக சொல்ல வேண்டும் சாஸ்திரிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவன் பிளெயினாக காரியத்தை அறிவிக்கவில்லை என்ன செய்தார் நீ ரொம்ப அறிவாளினியா ஒன்று நினைக்கிறா ஒரு நட்சத்திரத்தை மாத்திரம் உனக்கு காட்டுறேன் நீ தேடி கண்டுபிடிச்சிக்க ஆனால் ஏழை ஏழை ஜனங்கள் படிக்காதவங்க பாமரப்பட்டவங்க ஆண்டு நினைச்சாரு தூதனையே அனுப்புகிறார் அனுப்பி சொல்கிறார் என்ன பாரு இதான் பர்டிகுலர் பிளேஸ் இப்படி தான் இருக்கும் அந்த குழந்தை கந்த துணியை சுற்றி கட்டி வச்சுருப்பாங்க நீ போய் பார்த்துக்க தெள்ள தெளிவாக ஒரு சிலருக்கும் மறைபொருளாக உலகத்திலே பெரியவர்கள் என்ற எண்ணக்கூடியவர்களுக்கும் அவர் வெளிப்படுத்துகிறார் ரெண்டு வெவ்வேறு விதத்திலே ஆனால் ஒரு ரகசியம் இருக்கிறது தேவன் இந்த உலகத்திலே தாழ்ந்தவர்கள் என்று எண்ணப்படக்கூடியவர்களுக்கும் வெளிப்படுத்தி விட்டார் உயர்ந்தவர்கள் ராஜாவிலும் பெரியவர் என்று எண்ண சொல்லக்கூடியதான சாஸ்திரிகள் அதிலும் குறிப்பாக வானசாஸ்திரிகளுக்கும் செய்தியை அறிவித்து விட்டார் அதே போன்று தான் இந்த நாட்களிலும் தேவன் என்ன செய்து விட்டார் செய்தியை அறிவித்து விட்டார் கிறிஸ்து உங்களுக்காக பிறந்தார் என்று நமக்கு என்ன இது எனக்கு தெரியுமே ஆனால் இந்த செய்தியை அறிந்ததான அவர்கள் இருவரும் அடைய வேண்டிய அனுபவத்தை அடைந்து விட்டார்கள் ஆனால் இந்த செய்தியை ஒவ்வொரு வருஷமும் அறிந்து கொள்ளக்கூடியதான் நாம் எந்த அனுபவத்தையும் அடையலை இங்கே மேய்ப்பர்களுக்கு செய்தியானது அறிவிக்கப்படுகிறது எதற்காக தேவன் மேய்ப்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார் ஞானார்த்தங்கள் அநேகம் உண்டு ஒன்று தாவீதின் குமாரனாக வெளிப்பட வேண்டியிருக்கு அந்த தாவீது ராஜா ராஜாவாக மாறுவதற்கு முன்பாக மந்தையை மேய்க்கக்கூடிய மேய்ப்பனாக இருந்தார் மந்தையை மேய்க்கக்கூடிய மேய்ப்பராக இருந்ததினாலே இன்னொன்று இந்த மேய்ப்பர்கள் யாராம் தேவாலயத்திலே
பலிபீடத்திற்கென்று பலி செலுத்துவதற்கென்று வளர்க்கக்கூடியதான ஆடுகளை மேய்க்கக்கூடியதான மேய்ப்பர்கள். இங்கே தேவனானவர் ஒரே தரம் பலியிடுவதற்கும் இனி ஒரு பலி செலுத்த வேண்டிய தேவை இல்லாததற்கும் தக்கவாறு தம்மையே அடிக்கப்படக்கூடியதான ஆடாக வெளிப்பட்டதினாலே அந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மேய்ப்பரிடத்திலே தேவன் அனுப்புகிறார். ஏனென்றால் சிதறி காணப்பட்டதான எருசலேமிலே மட்டுமில்லாமல் உலகத்தின் பல திசைகளிலே காணப்பட்டதான யூத ஜனங்கள் தங்களுடைய பாவ நிவர்த்திக்கென்று பலி செலுத்துவதற்கென்று எருசலேம் வரும்போது மேய்ப்பரிடத்தில்தான் ஆடுகளை வாங்கி கொண்டு செல்வார்கள். அதனால தான் தேவன் என்ன செய்கிறார், இனி இந்த வேலையெல்லாம் பிரயோஜனம் இல்லாதது, எல்லாவற்றையும் சேர்த்து அடிக்கப்படக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி, அதான் யோவாசனம் சொல்வார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி, ஒரே தரம் பலியிடப்படக்கூடியதான ஆட்டுக்குட்டி. அப்போ அந்த ஒரு ஆடு பலியிடக்கூடியதான பலியிடப்படக்கூடியதான தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டதான அந்த இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு தக்கவாறு அங்கே மேய்ப்பர்களுக்கு காட்சி அளிக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மையே நல்ல மேய்ப்பனாக காண்பித்தார். யார் நல்ல மேய்ப்பனாம், தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கக்கூடியதான மனுஷன் நல்ல மேய்ப்பனாம். அதனாலே அந்த மேய்ப்பர்களுக்கு தேவன் தூது அறிவிக்கக்கூடியவராக தேவ தூதர்களை அனுப்பியிருக்கிறார். மேய்ப்பர்களுக்கு தேவன் அந்த நல்ல ஒரு செய்தியை அறிவித்திருக்கிறார். லூக்காவின் சுவிசேஷம் 2:10 வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்கள், இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, பயப்படாதிருங்கள். வழக்கமாக நம்ம எதுக்கெல்லாம் பயப்படுவோம், ஒரு சிலரை பார்த்தா எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. ஃபோபியா சைக்காலஜியில் ஒரு டேர்ம் உண்டு. ஒரு ஸ்டேர்கேஸில் இறங்கி வந்தால் கூட பயப்படுவாங்க, கீழே விழுந்துருவனும். ஒரு படிக்கட்டில் இறங்கி வந்திருந்தா கூட பயப்படுவாங்க, கீழே விழுந்துருவனும். இல்லை யாருமே இல்லாமல் இருக்கும்போது கீழே விழுந்துருவனோ விழுந்துருவோம், அது ஃபோபியாம்பாங்க, ஒரு விதமான ஒரு பயம். ஆனால் பொதுவாக எந்த ஒரு தைரியமுடையதான மனுஷனுக்கும் பயம் உண்டு. எதை குறித்து பயம் இருக்கும், ஐயோ நான் பாவியாக இருக்கிறேனே, மரணம் எனக்கு நிச்சயம், நரகம் எனக்கு நிச்சயம், நியாயத்தீர்ப்பு எனக்கு நிச்சயம். பிசாசுக்கு பயப்படக்கூடிய ஒரு அநேகர் உண்டு. பல காரியங்களை குறித்து மனுஷர்கள் பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இங்கே என்ன செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது, பயப்படாதிருங்கள் என்று. உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களையும் ஏதேனும் ஒரு விதத்திலே பயம் பிடித்துக் கொள்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41:10 வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41:10 நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவராய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே மனுஷனாக தோன்றுகிறார், பாவத்திற்குள்ளாகி போனோம், அதனாலே சபிக்கப்பட்டவர்களாகி போனோம், சாத்தானுக்கு அடிமையாகி போனோம், நாம் விரும்பாததையே நாம் செய்யத்தக்கவாறு நாம் தள்ளப்பட்டவர்களாக, கண்களை கட்டுப்படுத்த முடியாதவர்களாக, நாவை கட்டுப்படுத்த முடியாதவர்களாக, சிந்தையை கட்டுப்படுத்த முடியாதவர்களாக, ஏதோ ஒன்று நம்மளை நடத்தத்தக்கவாறு சாத்தானுக்கு அடிமைகளாக மாற்றப்பட்டு போனோம். அதனாலேயே அநேக பயத்திற்குட்பட்டவர்களாக, எனக்கு தண்டனை நிச்சயம், அடி கிடைக்கும், நிச்சயமாக எனக்கு நரகம்தான் என்று பல்வேறு விதமான நிலைமைகளுக்கு காணப்படுகிறதான ஜனங்களை தேவன் இந்த உலகத்திலே மனுஷனாக தோன்றி அவருடைய இரத்தத்தை சிந்தி அவர்களை பாவமரம் கழுவி எல்லா பயத்துக்கும் நீங்கி, திரும்பவும் சொல்கிறேன், எல்லா பயத்துக்கும் நீங்கி பயப்படாமல் இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் மறுபடியும் வாசிங்கள், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 41:10 ஏசாயா தீர்க்கதரிசி, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன். போதும், நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு அப்பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இம்மானுவேல் என்று நீர் அவருக்கு பெயரிடு என்று. எனக்கு அர்த்தம் என்னவாம்,
இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று. மனுஷனாக உருவெடுத்தார். கிட்டத்தட்ட 33.5 வருஷம் அவர் என்ன செய்தார்? மனுக்குலங்கள் மத்தியிலே அவர் காணப்பட்டவராயிருந்தார். எல்லா மனுஷர்களைப் போல சகல காரியத்திலும் காணப்பட்டார், பாவத்தில் மாத்திரம்தான் தவிர. பசி இருந்தது, தாகம் இருந்தது, அழுதார், கண்ணீர் விட்டார், மனங்கசந்து அழுதார், பெருமூச்சு விட்டு அழுதார். எல்லாரே காட்டிலும் அதிகமாக இரத்தம் வேர்வையின் பெருந்துளியாக சிந்தத்தக்கவாறே பாடுபட்டார். உலகத்தில் நான் அறிஞ்சதில்லை எந்த ஒரு மனுஷனும் வேர்வைய இரத்தமாக சிந்தினதாட்டு. ஆனால் உங்களையும் என்னையும் படைத்து எனக்காகவும் உங்களுக்காகவும் பாவ மன்னிப்பை கொடுக்கிறதுக்காகவும் இந்த உலகத்தில் வந்த நம்முடைய தேவன் மாத்திரம்தான். வேர்வை அதன் இரத்தத்தின் பெருந்துளியாய் வரத்தக்கவார் அவர் பாடுபட்டார். எதற்காக அவ்வளவு பாடுபட்டார்? 33.5 வருஷம் மாத்திரம்தான் அவர் யூத ஜனங்களோடும் புறஜாதிகளோடும் பாவிகளோடும் கூட காணப்பட முடியும். அதற்கு பிறகாக அவரால் அப்படி முடியாது. அதனாலே வாக்கும் பண்ணியிருக்கிறார், எப்படி? பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்று. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்திலே அனுப்ப வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அதனாலேயே அவருடைய பிறப்பானது இறப்பை நோக்கி கொண்டு செல்கிறது. அந்த இறப்பிற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவரை அவர் அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடே கூட இருப்பேன் என்று அவர் சீஷர்களுக்கு, அவரை யதார்த்தமாக நம்பி பிழைக்கிற எல்லா ஜனங்களுக்கும் வாக்கு கொடுத்திருக்கிறார். சீஷர்கள் யார்? அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறதான ஜனங்கள். அந்த சீஷர்கள் தான் சொல்லியிருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடே கூட இருப்பேன் என்று. இதோ அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். இம்மானுவேல் என்றுதான நாமத்தோட வெளிப்பட்டிருக்கிறார். ஆனால் நம்மில் அந்த ஒரு நிலைமையை உடையவர்களாய் அநேகர் காணப்படவில்லை. அதான் வேதம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் என்று. அர்த்தம் என்ன? தேவன் ஒரு மனுஷனுக்குள் இருக்குமே, ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் என பேதைகளாய் இருந்தாலும் வழி தப்பி போவதில்லை என்று. காரணம் என்ன? இந்த மூலதான் பேத. ஆனால் ஏசாய கொண்டு என்ன சொல்லியிருக்கார்? அறிவை அருளும் ஆவி, ஞானத்தை அருளும் ஆவி, உணர்வை அருளும் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் ஆகும்போது அவன் பேதையா இருந்தாலும் தேவ ஆவி அவனை வழி நடத்தும். தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? சதா காலங்களில் உங்களோடு கூட இருப்பேன் என்று. ஆனால் நமக்கு அதை ருசி பார்க்க தெரியவில்லை, அதை ருசிக்க ஆவலும் இல்லை. ஆனால் அந்த தேவனை நமக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். அவர் நாம் இந்த உலகத்திலே பயமில்லாமல் ஜீவிக்கத்தக்கதாய் பலப்படுத்தி வழி நடத்துவார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். லூக்கா சுவிசேஷம் 2:10 வசனம், பயப்படாதீர்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, அது என்னவாம்? அவரை விசுவாசிக்கிற மனுஷன் யாரானாலும் அவன் கெட்டு போவதில்லையாம். யோவான் சுவிசேஷம் 3:16 வசனம், அவரை விசுவாசிக்கிற மனுஷன் யாரானாலும் சரி, ஆண்டவரே என்னுடைய பலவீனங்கள் நிமித்தம் பாவியாய் இருந்து விட்டேன், இனி உம்மை விசுவாசித்து உமக்கு பிரியமாய் ஜீவிப்பேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய பாவங்கள் அறிக்கை பண்ணும்போது அவன் அழிவே உடையவனாய் இருக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசியுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவன் கெட்டு போகாமல், அவன் கெட்டு போவதில்லை, அவன் கெட்டு போகவே முடியாது. அப்ப ஏன் நாம் கெட்டு போகிறோம், விழுந்து விடுகிறோம்? ஒன்று, நம்ம அநேகருக்கு விசுவாசமே கிடையாது.
எல்லாம் காணணும் கண்ட விசுவாசம் எல்லாம் காண முடியாது ஆவிக்குரிய காரியங்கள் காண முடியாது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அந்த அன்பை தான் இந்த நாட்களில் நாம் தியானிக்க வேண்டும் கிறிஸ்து பிறப்பென்று சொல்கிறோமே அது எப்படிப்பட்டது தேவ அன்பு வெளிப்படக்கூடியதான ஒரு காரியம் கெட்டு போனோம் பாவியாய் காணப்பட்டோம் அல்லது காணப்படுகிறோம் சாபத்துக்குள்ளாய் போயிட்டோம் நம்மளையும் தேவன் அன்பு செய்கிறார் சாக்கடையில் கிடக்கிற ஒரு மனுஷனை கை தூக்கி எடுக்கணும் என்றால் சற்று யோசிப்போம் அவனுக்கு கை கொடுத்தா அடுத்த நான் கை கழுவணுமே பக்கத்தில் தண்ணி ஒன்றும் இல்லை நாப்கின்னும் கொண்டு போகல கர்ச்சிப்பும் கொண்டு போகல என் ஷர்ட்டில் நான் துடைச்சோம்னா வாடு அடிக்கும் எனக்கும் ஒரு ஃபங்க்ஷன் போண்டிருக்கு யோசிப்போம் சாதாரண ஒரு சாக்கடையில் கிடக்கிற ஒரு மனுஷனை கை தூக்கி எடுக்கிற வரைக்கும் நம்ம யோசிப்போம் ஆனால் நம்ம எல்லாம் கெட்டு போனவங்க நம்மை விடுவிப்பதற்காக அந்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்புகிறார் அனுப்பி என்ன நற்செய்தியை தந்திருக்கிறார் ஏ அவரே நீ விசுவாசி சந்தேகப்படாத உன்னுடைய பாவங்கள் அவைகள் எவ்வளவுதான் சிவப்பா இருந்தாலும் வெண் பஞ்சை போல தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார் ஒரு நல்ல ஒரு செய்தியை தருகிறார் மிகுந்த சந்தோஷம் தரக்கூடிய செய்தி ஏன் நமக்குள்ள சந்தோஷம் இல்லை பாவம் இருக்கு பாவம் இருக்குன்னு அர்த்தம் என்ன இருள் இருக்கு நிம்மதி இருக்காது காரணம் இல்லாமலே பல்வேறு விதமான வீண் சிந்தனைகளால் அநேகர் பிடிக்கப்பட்டு அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ அப்படியெல்லாம் குழம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் சந்தோஷம் இல்லை ஆனால் இந்த நற்செய்தி நமக்கு சந்தோஷம் தருகிறது விசுவாசத்தோடு தேவனை கிட்டி சேருவோமே ஆனால் நாம் எல்லாரும் இந்த வேத வசனத்தின்படியே மிகுந்த சந்தோஷமுடையவர்களாக வாழக்கூடியவர்களாக மாறலாம் லூக்கு சுவிசேஷம் 2:11-12 வசனங்களை வாசியுங்கள் என்று கர்த்தராய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான் பாருங்கள் இங்கே ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு அங்கு என்னென்ன அடைமொழிகள் கொடுக்கப்பட்டிருக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் அந்த குழந்தைன்னு சொல்லி சும்மா உங்களை ஏமாந்துக்கிடாதுங்க அவர் யாராம் கர்த்தர் சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரம் உள்ள தேவன் மகாபயங்கரமான தேவன் மகா பெரிய தேவன் கர்த்தர் அடுத்தன கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேசியா அடுத்தது என்ன இரட்சகராக விடுவிக்கக்கூடியவராக நமக்காக வெளிப்பட்டார் லூக்கா சுவிசேஷம் 2:13-14 வசனங்களை வாசியுங்கள் அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனோடே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் பாருங்கள் இந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு நாம் பிறப்பை கொண்டாடுகிறோம் இது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்பாக நடக்கும்போது எப்படிலாம் இருந்துச்சா உன்னதத்திலே உயர்ந்த வானத்திலே தேவனுக்கு எப்படி அது மிகுந்த மகிமையான ஒரு காரியமா இருந்ததாம் பூமியிலே அது சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமா இருந்ததாம் இது எல்லாமே எதற்கு அடையாளமா இருந்ததாம் மனுஷர் மீது நான் பிரியமுள்ளவனா இருக்கிறேன் என்று தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியதா இருந்ததாம் இதெல்லாம் சொல்லிவிட்டு தேவதூதர்கள் இதற்கெல்லாம் காரணமா இந்த தேவனை துதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு வாசியுங்கள் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:23-24 வசனங்களை வாசிங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:23-24 வசனங்களை வாசிங்கள் அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம் பயப்படாதே பாருங்கள் அந்த காலத்துல ஆண்டவரை பார்த்துட்டா செத்தேன் ஐயோ நான் செத்தேன் அதமானேன் அப்படிப்பட்டதான ஒரு பயம் அவர்களுக்குள்ளே இருந்தது இங்கே கிதியோன் ஆண்டவரை பார்த்துட்டார் பார்த்தவர் ஐயோ நான் செத்து போவனே என்று சொல்லும்போது அங்கே சொல்லப்படக்கூடிய வசனம் தான் வாசியுங்கள் அதற்கு கர்த்தர் கர்த்தரை கண்ணாவார கண்டாச்சு அந்த ஆவியா இருக்கிற தேவன் அதரிசனமான அந்த தேவனை கண்ணார கண்டாச்சு அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம் ஏ நீ பயப்படாத உனக்கு என்ன சமாதானம் அல்லேலூயா அல்லேலூயா நீ பயப்படாத உனக்கு சமாதானம்
உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை என்று சொன்னார் நீ சாவதில்லை அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான் பாருங்கள் அதற்கு யெகோவா ஷாலோம் அர்த்தம் என்ன யெகோவா தேவன் சமாதானத்தை உடையவராய் இருக்கிறார் என்று அந்த சமாதானத்தின் தேவனை நாம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் யோவான் சுவிசேஷம் 14:27 யோவான் சுவிசேஷம் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் எதுக்கு இந்த உலகத்திலே மனுஷனாய் தோன்றினார் பாவிகளாய் இருக்கிற வரைக்கும் சமாதானம் கிடையாது சந்தோஷம் கிடையாது ஒருவேளை ஒரு பொருளை அனுபவிக்கும் போது இல்லை ஒரு காரில் இருந்து போகும்போது எல்லாம் இருக்கும் ஆனால் தனிமையில் இருந்து பாருங்க அந்த சமாதானமே நமக்கு இருக்காது ஒன்று நம்மளை வாட்டி வதைக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லாதிருந்தும் ஒரு மனுஷன் பாவத்தில் விடுவிக்கப்பட்டானே ஆனால் அவனுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும் இங்கே தேவன் சொல்கிறார் இந்த உலகத்தில் உங்களுக்கு கஷ்டமும் நெருக்கம்தான் என்னையே விட்டு வைக்கலை அப்போ உங்களை என்ன விட்டு வைக்க மாட்டார்கள் உலகம் உங்களுக்குரியது அல்ல அதனால் நிச்சயமாக இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு அப்படி சொன்ன அதே தேவனுடைய திருவாயிலிருந்து வருகிறது உங்களுக்கு சமாதானம் என்று உபத்திரவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த உபத்திரவத்திற்குள்ளேயே ஒரு சமாதானம் இருக்குமா உபத்திரத்துக்குள்ளே சமாதானம் இருக்காது ஆனால் நமக்குள் தேவன் வாசமாக இருந்தால் அந்த உபத்திரவத்திலும் சமாதானம் உடையவர்களாக இருக்க முடியும் வாசிங்கள் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சமாதானத்தை உங்களுக்குள் வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் அது என்ன சமாதானமா எல்லாரும் காரி துப்பும் போதும் கீழே இறங்கி வா எத்தனை பேரை ரசித்தீரே நீ உண்மை ரசிக்க முடியலை என்றெல்லாம் சொல்லும் போதும் உள்ள ஒரு சமாதானம் இருந்துச்சு அதனால்தான் மாறி திட்டலை அதான் பயமுறுத்துறவர்களே பயமுறுத்தாமலும் என்று அவரை குறித்து விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு நம்ம நினைச்சலும் பாரு உன் நியாயத்திற்கு நல்லா தீர்த்து கட்டேன் அவர் அப்படி எதுவுமே சொல்லலை அவருக்குள்ளே ஒரு சமாதானம் இருந்தது அவரிடத்துல சிநேகம் இருந்தது அதுதான் வெளிப்பட்டது உங்களுக்கு சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன் அது உலகம் கொடுக்கக்கூடியதான ஒரு சமாதானம் அப்படின்னா என்ன உலகம் நமக்கு ஒரு சமாதானம் தரும் ஒரு பொருள் நமக்கு இருக்கும்போது ஒரு சமாதானம் இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆட்களெல்லாம் நீங்கள் நம்மளை உயர்த்தி சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கும் பொத்துணி விடுவாங்க மனுஷரை நம்பினா திருவோடு பொத்துணி விட்டுருவாங்க அதுக்கு பிறகு என்ன ரொம்ப துக்கம் உண்டாகும் இது அப்படி ஒன்றும் கிடையாது ஒன்றுமே இல்லை எல்லாரும் தூசித்தாலும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பாசிங்க என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உலகம் கொடுக்கிற பிரகாரமான அந்த மாதிரிப்பட்ட ஒரு சந்தோஷ சமாதானம் அல்ல உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படிப்பட்டதான ஒரு சமாதானத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த நாளிலே சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் லூக்காவின் சுவிசேஷம் 2:17-18 வசனங்களை கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் மேய்ப்பர்கள் பிள்ளையை கண்டு அந்த பிள்ளையை குறித்து அதற்கு முன்பாக தேவதூதர்கள் என்னென்ன காரியங்கள் சொன்னார்களோ அதை எல்லாம் அங்கே மரியாளிடமும் யோசப்பிடமும் வேறு யார் இருந்து அவர்களிடத்திலும் மற்ற ஜனங்களிடம் சொன்னார்கள் என்று இங்கே ஒரு காரியம் இருக்கிறது கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த பிறப்பினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொண்டு இந்த உலகத்தில் சமாதானம் உடையவர்களாக சமாதானத்தின் நற்செய்தியை சுவிசேஷமாக அறிவிக்கக்கூடியவர்களாக தேவனை பிரசித்தம் பண்ணக்கூடியவர்களாக தேவனை வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடிய சாட்சிகளாக இருக்க வேண்டும் மேய்ப்பர்கள் அப்படி செய்தார்கள் அது தேவனுடைய பார்வையிலே பிரீதியாக இருந்ததுனாலேயே வேதாகமத்திலே அவைகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இந்த நாளிலே வாசிக்கிறோம் அது தேவையில்லாமல் இருக்குமே ஆனால் இந்த வசனம் இங்கே தேவையில்லை தேவன் வைத்திருக்க மாட்டார் அப்போ பிரசித்தம் பண்ணப்படுவது தேவன் விரும்புகிறார் நாம் அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்ல வேண்டும் அவரிடத்தின் நன்மைகளை சொந்தமாக்கி கொண்டு அதை இந்த உலகத்திலே சாட்சியாக அறிவிக்க வேண்டும் மார்க் எழுதின சுவிசேஷம் 16:15 வசனங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 16:15 உலகெங்கும் போய் நற்செய்தியை சுவிசேஷமாக அறிவிங்க சொல்லப்பட்டிருக்கு வாசிங்கள் பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் பாருங்கள்
எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை நல்ல செய்தியை தேவன் எனக்காகவும் உங்களுக்காகவும் பலியிடப்படுவதற்காக அடிக்கப்படுவதற்காக பிறந்தார் என்ற செய்தியை அறிவீங்கள் என்று. முதல்ல நம்முடைய ஜீவன் சரியா இருக்கணும். ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனை காண்பிக்கூடியவர்கள் இருக்கட்டும். அடுத்தது இந்த நாவு தூசிக்கிறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் பயன்படுத்தும் நாக்கை தேவனுடைய நாவை மையப்படுத்திருக்கின்ற அவருடைய மகிமையை சொல்வதற்கு பிரசித்தம் பண்ணுவதற்கு பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். லூக்காவின் சுவிசேஷம் 2:20 வாசிங்க. மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். இங்கே பாருங்கள், மேய்ப்பர்கள் தாங்கள் கண்ட எல்லாவற்றின் நிமித்தம் தேவனை துதித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த ஒரு காரியம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? தேவனுக்கு அது பிரியமாயிருக்கிறது. யதார்த்தமாக தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே உடையவர்களாக காணப்பட வேண்டும். அந்த தேவனை துதிக்கக்கூடியவர்களாக மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். திரும்பவும் அதே வேலைக்கு தான் போறாங்க. என்ன வேலை? சாதாரண வேலை. அந்த வேலையின் நிமித்தம் தான் அவங்களுக்கு அன்கிளீன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது யூதர்கள் தான், இந்த மேய்ப்பர்கள் யார்? யூதர்கள் தான். ஆனால் அவர்களுடைய வேலையின் நிமித்தம் தே ஆர் கன்சிடர் அஸ் அன்கிளீன், சுத்தமில்லாதவங்கன்னு சொல்லி அவங்கள கருதுறாங்க. அதே வேலைக்கு தான், தாழ்த்தப்பட்ட வேலைக்கு தான் போறாங்க. ஆனால் மாற்றப்பட்டவர்களாக, உள்ளே மாற்றப்பட்டவர்களாக, புது மனுஷர்களாக போகிறார்கள். அப்போ நாம் இந்த பண்டிகையை கொண்டாடும் போது நாம் எப்படி இருக்க வேண்டும்? நமக்குள்ளும் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். 2 Corinthians 5:17 வாசிங்கள். 2 Corinthians 5:17 அங்கே நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பாருங்கள், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்துக்குள்ளான ஒரு அனுபவத்தை அடைய வேண்டும். அவன் எப்படி இருக்க வேண்டுமா? பழைய மனுஷன் போல இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் குணாதிசயங்களுடையவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் எப்படி இருப்பானா? ஏ, இவனை பார்த்த பழைய மனுஷன் மாதிரி இல்லையே என்று மற்றொரு சாட்சி சொல்கிற விதத்திலே புது மனுஷனாய் மாற வேண்டும். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதானது. அதாவது செய்யக்கூடிய வேலை தான் பழைய வேலை. இங்க நிறைய மாற்றம் உண்டாயிட்டு சந்தோஷமாய் ஸ்தோத்திரித்து சந்தோஷமாய் துதித்து அவர்கள் கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மத்திய எழுந்த சுவிசேஷம் 2:1-2 வாசனங்களை. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது. திரும்ப வாசிங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பாருங்கள், இதுவரைக்கும் மேய்ப்பரை பற்றியுள்ள காரியத்தை சொன்னேன். இங்கே சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை குறித்த காரியத்தை சொல்ல வேண்டும். அதற்கு முன்பாக ஏரோது ராஜா சரித்திரத்தை படிப்பீர்களே ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், ஏரோதுனுடைய பண்ணையிலே பன்றியாய் இருக்குது நலம், அவனுடைய அரண்மனையிலே மகனாய் இருப்பதை காட்டிலும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அவனுடைய அரண்மனையிலே மகனாக இருப்பதை காட்டிலும் அவனுடைய பண்ணையிலே பன்றியாக இருப்பது நலம் என்று. காரணம், இந்த ஏரோது ஒரு சந்தேக பேரொளி. அவனுக்கு எப்பவுமே யாராவது தன்னுடைய அதிகாரத்திற்குள் வந்து விடுவார் என்றுதான ஒரு பயமுடையவனாய் காணப்பட்டான். அதனால் தான் சரித்திரம் சொல்கிறது, அவனை மிகவும் நேசித்த மனைவியும் இனி ஒரு மனைவியும் ஒய்ஃப்ஸ் கில்டு ஒய்ஃப்ஸ் தான் இருக்கு, அதாவது மனைவிமார்களை கொலை செய்திருக்கிறான். அது போக என்ன, பட்டத்துக்கு வந்து விடுவார்களோ என்ற பயத்திலே 2 மகன்களையும் கொலை செய்தான். அந்த அளவுக்கு தான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் தான் ராஜாவாக இருக்க வேண்டும் என்றதான ஒரு எண்ணம் உடையவன். அப்படிப்பட்டதான ஒரு மிருக குணம் உள்ள மனுஷன்கிட்ட போய் சாஸ்திரியர் கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறக்கக்கூடியவர் எங்கேன்னு கேட்கும்போது அங்கே இடி விழுந்த போல இருக்கும். யூதர்களுக்கு அப்பொழுது யார் தான் ராஜா? இந்த ஏரோது தான். ஏ, நான் இருக்கும்போது எனக்கு வந்து இன்னொரு ராஜாவான்னு கேட்கும்போது அவன் எப்படிப்பட்டவனாய் மாறியிருப்பான்? அந்த வசந்தை மறுபடியும் வாசிங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? பாருங்கள்,
இங்கே ஒரு விந்தையான ஒரு காரியம் நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்துவிட்டு எப்படி அவர்கள் கணிக்க முடியும் இது யூதர்களுக்கு ராஜா பிறந்ததை குறித்தான நட்சத்திரம் என்று கணிக்கவே முடியாது ஒரு நட்சத்திரத்தை பார்த்துவிட்டு இந்த நட்சத்திரம் யூதர்களுக்கு ராஜாவாக பிறக்கக்கூடியதான அந்த பிறப்பை குறித்தான ஒரு காரியம் அதை நாம் அறிய வேண்டும் என்று நமக்கென்று வெளிப்படுத்தப்பட்ட நட்சத்திரம் என்று யாராலும் சொல்ல முடியாது சரித்திரம் சொல்லுகிறது அந்த நட்சத்திரமானது அதுவரைக்கும் உலகிலே தோன்றாத நட்சத்திரமாம் அதாவது இந்த வான சாஸ்திரிகளுக்கு எல்லா நட்சத்திரங்களும் தெரியுமா எப்படி இப்பொழுது உலகத்திலே மேலே நீங்கள் பார்க்கக்கூடிய மேலே வானத்திலே காணக்கூடிய எல்லா நட்சத்திரத்தையும் பார்த்தால் ஒவ்வொன்றுக்கு ஒரு பெயரிட்டிருக்கிறார்கள் அதே போன்று அவர்களுக்கு அந்த காலத்தில் எல்லா நட்சத்திரமும் தெரியும் அப்ப இந்த ஒரு நட்சத்திரம் மட்டும் எப்படியாம் சற்று தாழ்ந்து பிரகாசமாக காணப்பட்டது அவர்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது தங்களுடைய அந்த சாஸ்திர ஏடுகளை வான சாஸ்திர ஏடுகளை பார்க்கும்போது இதே குறித்து தான் எந்த ஒரு தகவலுமே இல்லை அப்படி காணப்படும் போது அவர் என்ன செய்தார்கள் தங்களுடைய சந்தேக மிகுதியினாலே மற்ற மதத்திலே காணப்பட்ட ஏடுகளை படித்தார்கள் அந்த ஏடுகளை படிக்கும்போது எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை யூதர்களுடைய ஏடுகளை படித்தார்கள் எண்ணாகமும் 24:17 வாசிங்கள் எண்ணாகமும் 24:17 அங்கே யூதர்களுடைய ஏடுகளை படிக்கும் போது ஒரு நட்சத்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நட்சத்திரத்தை குறித்து சொல்லிவிட்டு அது ராஜாவை குறிக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால்தான் அழுத்தம் திருத்தமாக தேவன் யார் என்று தெரியாது இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாது அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியாது ஆனால் சாஸ்திரிகள் தங்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி தெளிவாக சொல்லுகிறார்கள் யூதர்களுக்கு ராஜாவாக பிறக்கிறவர் எங்கே வாசிங்கள் அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் பாருங்கள் ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் யாக்கோபு யார் யூத குலத்தை சேர்ந்தவர் ஒரு நட்சத்திரம் அதற்கு முன்பாக அது கிடையாது அது என் தேவன் நம்முடைய தேவன் வானாதிவானங்கள் கொள்ள மாட்ட தேவன் மனுஷனாக தோன்றும் போது அவ்வளவு பெரிதான ஒரு விந்தையான காரியம் நடக்கிறதுக்கு அடையாளமாக அவர் என்ன செய்கிறார் அப்பொழுது அங்கே ஒரு நட்சத்திரத்தை உருவாக்குகிறார் அதற்கு முன்பாக இல்லை ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் ஒரு செங்கோல் செங்கோல் யாருடையது ராஜாவுடையது ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் அப்படியானால் நட்சத்திரம் அதற்கு பிறகு தொடர்ந்து செங்கோல் தொடர்ந்து வாசிங்கள் அது மோவாபின் எல்லைகளை நோக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் பாருங்கள் ராஜா ரீகம் பண்ணும் ஆளுகை செய்யும் என்பதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதனாலே தான் அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறார்கள் ஓஹோ இது சாதாரண ஒரு ராஜா அல்ல சாதாரண ஒரு ராஜா அல்ல யூதர்களை நடத்தக்கூடியதான ஒரு ராஜா வெறும் ராஜா மட்டுமல்ல தேவனுமானவர் என்று ஏனென்றால் இந்த காரியங்கள் எல்லாமே தேவ ஆவியினால் தான் அவர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள் வெறும் மனுஷ அறிவு மாத்திரமல்ல அதனால் தான் தைரியமாக சொல்கிறார் யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 22:16 வாசிங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 22:16 அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்கிறார் வாசிங்கள் சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பாருங்கள் தாவீதின் வேரும் அப்படியானால் தாவீது ராஜா யார் தாவீது ராஜா யார் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை அரசாண்டவர் அவரிடத்திலிருந்து வருகிற வேர் என்று சொல்லும் போது தானும் யார் தான் ராஜாதி ராஜா தான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார் தன்னை குறித்து அவர் சொல்லக்கூடியதான காரியம் விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன் இங்கே தேவனானவர் ராஜாவாக இருக்கிறார் என்பது தெரிகிறது அதனாலே தைரியமாக கேட்கிறார்கள் இந்த நட்சத்திரத்தை குறித்து சொல்லும் போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நட்சத்திரத்திற்கு ஒரே ஒரு வேலை தான் நிறைய வேலை கிடையாது ஒரே ஒரு வேலை தான் அது என்ன
இந்த சாஸ்திரிகளை அவருடைய இடத்திலிருந்து நம் தேவன் என் தேவன் பிறந்ததாகிய அந்த இடத்திலே கரெக்ட்டா கொண்டு போய் வைத்து அவரை தொழுது கொள்ள செய்வது ஒரே ஒரு வேலைதான் உதித்தது தேவனிடத்திலே கொண்டு சேர்த்தது தேவனை பார்த்து பணிந்தார்கள் அது மறைந்து போனது தேவனே தம்மை நான் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம் என்று சொல்லியிருக்கிறார் நாமும் அந்த தேவனுடைய பிள்ளைகள் தான் ஒளியாக பிரகாசமாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள் நம்முடைய ஒரே நோக்கம் என்னது அந்த தேவனை தொழுது கொள்வதே பரிசுத்த அலங்காரத்தோடு அந்த தேவனை தொழுது கொள்வது முழங்கால் படியிட்டு பணிந்த சிந்தையோடு அந்த தேவனை பணிந்து கொள்வதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல எப்படி நட்சத்திரம் தேவனிடத்திலே கொண்டு சேர்த்ததோ அதே போன்று நாம் நம்மை மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை அந்த தேவனிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் நம்முடைய அயலத்தாரை அந்த தேவனிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அதான் முக்கியமான காரியம் எத்தனை பேருக்கு அதை குறித்த உணர்வு இருக்கிறது எல்லாருமே சுயநலவாதிகளாக இருக்கிறோம் முதல்ல நாம் என்ன நாமே அந்த தேவனை தேடாதவர்களாக இருக்கிறோம் பணிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோம் அடுத்தவர்களை அதில் போகக்கூடியவர்களை தடை பண்ணக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம் ஆனால் நட்சத்திரத்தை பாருங்கள் அது தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே வேலையை கரெக்டாக செய்யுது சாஸ்திரிகளை எக்காரணம் கொண்டு வழி தப்பிவிட செய்யக்கூடாது என்பதற்காக கண்ணும் கருத்துமாக இருந்து தேவன் இருந்ததான அந்த வீட்டின் மேற்கூரையிலே கொண்டு போய் விட்டது அது தன் பணியை செய்தது அதனுடைய காலம் முடிந்தது நம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு அது என்ன நோக்கமாம் நாம் தேவனை அடைவது நாம் மற்றவர்களை தேவனிடத்திலே அழைத்து சொல்லக்கூடியதான நல்ல பிரகாசமான நட்சத்திரங்களாக இந்த உலகத்திலே காணப்படுவதுதான் மத்தேயுவின் சுவிசேஷம் 2:3-6 வசனங்களை வாசிங்கள் ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் பாருங்கள் இந்த வசனங்களின் நீங்க எல்லாம் வாசித்ததுதான் ஆனால் இங்கே அடியான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் பீப்புள் ஹூ மிஸ்ட் ஜீசஸ் என்று சொல்லுவார்கள் அதாவது தேவன் இருக்கக்கூடியதான காலகட்டத்திலே வாழ்கிறார்கள் அந்த தேவன் தனக்கு மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடியதான காலகட்டத்திலே வாழ்கிறார்கள் நடந்து போய் பார்த்து விடலாம் ஆனால் அந்த தேவனை பார்க்காமல் இழந்து போனதான ஜனங்களுடைய பட்டியலையே இங்கு சொல்லப்பட்டிருக்கு ஒன்று ஏரோது ராஜா அடுத்தது என்ன ஜனங்கள் அடுத்தது என்ன வேத பாரகர்களும் பிரதான ஆசாரியர் மிக அருகாமையிலே இருக்கிறார்கள் உலகத்திலே எவ்வளவோ எவ்வளவோ ஜனங்கள் என் கண்கள் அது அந்த அந்த மகாவிசேஷமான காட்சியை காணாதா என்று காத்திருக்கக்கூடியதான காலகட்டத்திலே தேவன் வெளிப்பட்டும் காணாதவர்களாக ஒரு நிர்பந்தமான நிர்பாக்கியசாலிகளாக காணப்பட்டதான ஜனங்கள் லிஸ்ட் ஆஃப் பீப்புள் வருது எப்படி வராங்க காணக்கூடிய எல்லா பாக்கியமும் இருந்து இழந்தவர்கள் ஒன்று ஏரோது ராஜா ஏன் தெளிவாக சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள் கேட்கிறார்கள் யூதர் ராஜா எங்கே என்று ஏரோதுக்கு தெரியாது ஆனால் அவன் என்ன செய்கிறான் வேத பாரகர்களை அழைக்கிறான் பிரதான ஆசாரியர் அழைக்கிறான் எல்லாரையும் அழைத்து எங்கே பிறப்பார் என்றதான காரியத்தை திட்டமாக அறிந்து கொள்கிறான் அறிந்து கொண்ட பிறகு ஏன் அங்கே போகவில்லை அவனுடைய இருதயம் இடம் கொடுக்கவில்லை நான் தான் ராஜா என்னை தவிர ஒரு ராஜா உருவாகவே கூடாது இங்கே இவனுக்குள் தாழ்மை இருக்குமே ஆனால் தன்னுடைய இருதயத்தில் இன்னொரு ராஜாவுக்கும் இடம் கொடுப்பானே ஆனால் நிச்சயமாக அந்த தேவனை அறிந்து கொண்டிருக்க முடியும் ஆனால் அந்த இருதயம் அடைக்கப்பட்டதா இருந்தது அதே போன்றுதான் இங்கே எத்தனை பேருடைய இருதயம் அடைக்கப்பட்டதா இருக்கு எத்தனையோ கிறிஸ்து பண்டிகையை கொண்டாடி விட்டோம் எத்தனை பேருடைய இருதயத்திலே கிறிஸ்து பிறந்தார் என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு அவனோடு கூட என்று சொல்லப்பட்டிருக்கு எருசலேம் ஜனத்தார் எல்லாரும் கலங்கினார்கள் இது என்னப்பா வித்தியாசமா இருக்கு எல்லா ஜனங்களும் ஆண்டுடைய பிறப்பு
அவருக்காக காத்து கொண்டிருந்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே கலங்கினார்கள்னு சொல்லப்பட்டு காரணம் என்ன? இந்த ஜனங்கள் யார்? இயேசு யதார்த்தமாக தங்களுக்கு வேண்டும் என்று விரும்பக்கூடியதான ஜனங்கள் அல்ல. யதார்த்தமாக விரும்புகிற ஜனங்கள் ரெண்டு உண்டு. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சிமியோன், அன்னாள். அவர்கள் யதார்த்தமாக அந்த தேவனை கண்ணார காண வேண்டும் என்று தவம் இருந்தது போன்று உபவாசம் இருந்து தேவனை தேடினார்கள். தேவ ஆவி அவர்களுக்குள் இருந்தது, வழி நடத்தினார். அல்லேலூயா. தெளிவாக வழி நடத்தினார். அந்த குழந்தையான தேவாலயத்திற்கு வரும்போது தேவ ஆவியான உணர்த்தி போ என்று சொன்னார். போனார்கள், தரிசித்தார்கள், பணிந்து கொண்டார்கள், சந்தோஷத்தோட சொன்னார்கள், இனி நான் மரிக்கதை விரும்புகிறேன், இளைப்பாறுதல் போக சந்தோஷப்படுகிறேன். அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு கூட்டமான ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள முடியாதவர்களாய் போனார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு அந்த தேவன் தேவையில்லை. இந்த ராஜா போதும், இந்த சுகமான வாழ்க்கை அவர்களுக்கு போதும். யோவான் எழுதின சுவிசேஷம் 19:15 வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 19:15. அங்கே யார் அவர்களுக்கு போதும் என்ற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள். அவர்கள் இவரை அகற்றும் அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். இதே யூத ஜனங்கள் தான் கண்ணார கண்டவர்கள். ஜீவாதிபதியாய் வெளிப்பட்டார். எத்தனையோ பேருக்கு உயிரை கொடுத்தார். நாயின் ஊர் வாலிபனுக்கு உயிர் கொடுத்தார். யாவேரின் பிள்ளைக்கு உயிர் கொடுத்தார். லாசருவை உயிரோடு எழும்பினார். ஜீவாதிபதியாய் வெளிப்பட்டார். அப்பேற்பட்ட அந்த ஜீவாதிபதி இவரை சிலுவையிலே அறையும் என்று சொன்னார்கள். ஏன்? அந்த இருதயம் அவருக்கு அடைக்கப்பட்டதா இருந்தது. வாசிங்கள். அவர்கள் இவரை அகற்றும் அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றார். அழகா கேள்வி கேட்கிறான். எங்களுக்கு ராஜா வருவார், மெஸ்ஸியா வருவார் என்று காத்து கொண்டிருந்தீரே, அதே ராஜா தான் இவர், இவரையா நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்று? பதில் வருது. ஏன்? தேவ பக்தி உள்ளவர்களாய் அவர்கள் காணவில்லை. அன்னாளை போல, சிமியோனை போல தேவ பக்தி உள்ளவர்களாய் காணப்படவில்லை. உலக மனுஷர்களாய் மாறிவிட்டார்கள். அதனால் சொன்னார்கள், உலகத்தின் ராஜா எங்களுக்கு போதும். அந்த நாட்களிலே ரோம சாம்ராஜ்யம் தான் இருந்தது. ரோம ராஜா ராயன் எங்களுக்கு போதும் என்று சொன்னார்கள். வாசிங்கள். பிரதான ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். அப்படின் அர்த்தம் என்ன? உண்மையான ராஜாவை, ராஜாதி ராஜாவை அவர்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று புறக்கணித்தார்கள். ஏரோதோடே கூட எருசலேம் ஜனத்தார் எல்லாரும் கலங்கினார்கள் என்று. இங்கே எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் புறக்கணித்து வைத்து விட்டு சொல்லுகிறீர்கள், என்னுடைய வீட்டிலே ஆசீர்வாதம் இல்லை என்று. எப்படி வரும்? இவர்கள் அந்த தேவனை புறக்கணித்தார்கள். ராயன் போதும் என்று சொன்னார்கள். ராயனால் ஏற்படுத்தப்பட்டதான சக்கரவர்த்திகள் போதும் என்று சொன்னார்கள். தேசாதிபதிகள் போதும் என்று சொன்னார்கள். என்ன சம்பவித்தது? பெத்லகேம், அதை சுற்றுப்புறத்திலே உள்ளதான சிறு குழந்தைகளை பலியாக கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதே போல் தான் உங்களுடைய வாழ்க்கையும் பாருங்கள். தேவனை புறக்கணிக்கிறீர்கள், அவர் வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள். எத்தனை பேருடைய வீட்டிலே வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்கிறது, தேவனை தேட மாட்டோங்கிறோம், ஆனால் என்ன, வேறு வழியை தேடுகிறோம். அடுத்தது யார் வருகிற அந்த லிஸ்டிலே? பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள். இங்கே என்ன? வேத அறிவு தெளிவாக இருக்கிறது. எங்கே பிறப்பார் என்று கேட்டோன்னா ஹாயா வந்துட்டாங்க. எப்ரத்தா என்கிறதான பெத்லகேமில் பிறப்பான்னு சொல்லியாச்சு. ஆனால் தான் அறிந்ததான வேத அறிவு தன்னை தேவனிடத்திலே கொண்டு சேர்க்கவில்லை. வார்த்தை மாமிசமாகி சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஜீவனோடு இருக்கிறான் சொல்லப்பட்டிருக்கு. நாம் எதிலே நிறுத்திக் கொள்கிறோம்? வெறும் எழுத்து வார்த்தையிலே நிறுத்திக் கொள்கிறோமே தவிர நடந்து போகக்கூடிய தூரம்தான். வேத பாரகர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவர்களுக்கு நடந்து போகக்கூடிய தூரம் தான் இருக்கிறது. என் தேவன் மனுஷனாக குழந்தையாக இருக்கக்கூடிய இடத்தை போய் சேர மிக அருகாமல் இருக்கிறார்கள். ஆனால் போக விருப்பமில்லை. அதே போன்றுதான் நமக்கு வேதமானது வெறும் எழுத்தாகவே இருக்கிறதே தவிர இவைகள் உயிருள்ள வார்த்தைகள் என்று எத்தனை பேர் எடுத்துக்கொண்டு அந்த தேவனை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 5:1
39-40 வசனங்களை யோவான் சுவிசேஷம் 5 அதிகாரம் 39-40 வசனங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. பாருங்கள், வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். அப்படின்னு என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஐயா நீ என்ன செய், வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறாயே, பார்க்கும் போதே அது உனக்கு என்ன செய்யறது, ஒரு ஜீவனை தருகிறது. அந்த ஜீவனை எப்படிப்பட்டதா இருக்குதாம், பாவ வாழ்க்கையிலிருந்து விட்டு வைக்கப்பட்டு இனி பரிசுத்தமாய் வாழ வேண்டும், ஆண்டவருக்கென்று வாழ வேண்டும் என்று உன்னை வழி நடத்தக்கூடிய ஒரு உந்து சக்தியுடைய ஒரு ஜீவனாய் இருக்கிறது. உபதேசத்தை கேட்டீர்கள், அந்த உபதேசத்தினாலே சுத்தமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? நேர் மாறி. தொடர்ந்து வாசிங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே. என்னதான் செய்கிறோம்? நித்திய ஜீவன் உண்டு, அதை விசுவாசித்து சொந்தமாக்குகிறோமா? இல்ல, படிக்கிறதோட நிறுத்தி விடுகிறோம், அதற்கு அப்புறம் போய் அதை தன்னுடைய வாழ்க்கையிலே கை கொண்டு அந்த ஜீவனை உடைய தேவனை உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்று விரும்பவில்லை, எண்ணத்தோட நிறுத்தி விடுகிறோம். அடுத்த வசனம் வாசிங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. அந்த மன எல்லாமே தெளிவா சொல்லிட்டாங்க. எங்கேயோ இருந்து எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வந்ததான இந்த ஜனங்களை பார்த்தாவது இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தன் வாரான், இல்ல சிலர் வாராங்க, 3 பேரும் சொல்றாங்க, ஆனா அதுக்கு மேலே உண்டு சரித்திரம் சொல்லுது, வாராங்க. வந்த பிறகு இதெல்லாம் பார்க்க உனக்கு புத்தி வரலையா? சார், நானும் அவங்க கூட போனா என்ன, நானும் அந்த ஆளை பார்த்தா என்ன, உணர்வு உண்டாச்சா? இல்ல, மனம் அதை விரும்பல. நம்முடைய மனதை பாருங்க, அப்படிதான் இருக்கும். பண்டிகையை கொண்டாட வேண்டும், சந்தோஷமாய் அனுபவிக்க வேண்டும், ஆனா என்ன, அதனால் வருகிறதான அனுபவத்தை சொந்தமாக்கிக் கொள்ள மனம் அற்றவர்களாகவே இருக்கிறோம். சுவிசேஷம் 2 அதிகாரம் 10-12 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பாருங்கள், இங்க ஒரு காரியத்தை மனசிலாக்கி கொள்ளுங்கள். சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். வேற ஒண்ணுமே செய்யவில்லை. கிட்டத்தட்ட 1.5 வருஷம், ஏராளமான மாதங்கள் ஒரே ஒரு காரியத்திற்காகத்தான் பிரயாணப்பட்டிருக்கிறார்கள். ஃப்ளைட்டு கிடையாது, ஜெட் கிடையாது, வேகமாக போகக்கூடிய புகாட்டியோ இல்லைன்னா லம்போகினி காரோ கிடையாது. ஒட்டகம், அது மெதுவாக தான் போகும். பல 1000 மைல்ஸ், ப்ராப்பர் ரோடு இப்போ இருக்க மாதிரி கிடையாது. இப்போ என்ன, ரொம்ப தூரம் போன பிறகு எங்கேயாவது வண்டி ஆல்ட் ஆக்குவாங்க, ஹோட்டலில் கொஞ்சம் நைட்டு தங்கிட்டு தூங்கிட்டு திரும்ப ஃபர்தராக போவாங்க. அங்கே என்ன, ஹோட்டல் வசதிகள் கிடையாது. 1 வருஷம் என்று சொல்லும்போது அந்த வருஷத்தின சுழற்சியை பார்ப்பீர்களே. ஆனால் மழை உண்டு, பனி உண்டு, வெயில் உண்டு, நாம் நினைக்காத தட்பவெட்பங்கள் உண்டு. அப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் என்று சொல்லும்போது பல்வேறு விதமான சூழ்நிலைகளை தாண்டி, தட்பவெட்பங்கள் எல்லாவற்றையும் தாண்டி தான் அவர்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். ஒரே ஒரு காரியத்துக்காகத்தான். எதற்காக? பணிந்து கொள்வதற்காக. 1.5 வருஷம் என்று சொல்லும்போது அதில் நிச்சயமாக மழை இருந்திருக்கும், அதிகமான வெயில் இருந்திருக்கும், பனி இருந்திருக்கும். இந்த எல்லா சூழ்நிலைகளை தாண்டி தான் ஒட்டகத்தில் இருந்து அவர்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். எவ்வளவு கஷ்டம் பாருங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த பிறகு என்ன சாதிச்சாங்க? ஐயா, கொடுத்துட்டு போனாங்க, வேற ஒண்ணுமே சாதிக்கல. தங்கள்கிட்ட இருந்த பொக்குஷங்களை திறந்து, நம்ம வந்து இந்த குடியில எல்லாம் பார்த்துருக்கவங்க இருப்பீங்க, அங்க பார்த்தா தீப்பெட்டி மாதிரி சின்னதாட்டு பொண்ணு தூபம் இருக்கும், வெள்ளை போல இருக்கும், அப்படி ஒன்றும் கொடுக்கல. அவர்கள் எல்லாருமே ராஜாக்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள். அவர்கள் எல்லாருமே தங்களுடைய பொக்குஷங்களோடு வந்தார்கள்.
வரும்போது பொன்னை கொடுத்தால் அது என்ன மிகவும் அதிகமான அளவுதான் கொடுத்தார்கள் வெள்ளை போலத்தை கொடுத்தாலும் அவர் மிகவும் அதிகமான அளவுதான் கொடுத்தார்கள் தூபவர்க்கத்தை கொடுத்தாலும் மிகவும் அதிகமான அளவை கொடுத்தார்கள் என்ற சரித்திரம் சொல்கிறது அவர்கள் எகிப்திலே கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலாக தங்கினார்கள் என்று எகிப்து என்றால் இப்பொழுதுள்ள அமெரிக்கா போன்று அமெரிக்காவில் இங்கே வந்தால் ஒரு மனுஷன் ராஜா போல வாழ்ந்துடலாம் ஏன்னா அங்குள்ள 1 ரூபாய் இங்குள்ள மதிப்புக்கு எனக்கு துல்லியமாக சொல்ல தெரியாது 80-100 ரூபாய்க்குள்ளே இருக்கும் அதே போல தான் எகிப்து அப்பொழுது செழிப்பான ஒரு நாடு சாதாரண ஒரு தச்சர் தன்னுடைய மனைவி பிள்ளையை கொட்டிக்கொண்டு அங்கே போகும்போது உடனே வேலை ஒன்றும் கிடச்சிருக்காது இவைகளை வைத்தே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கிட்டத்தட்ட 3-3.5 வருஷம் கழித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப எந்த அளவுக்கு கொடுத்தார்கள் கொடுத்துட்டு அடுத்து என்ன செய்தார்கள் சாஸ்தாங்கமாய் ஆச்சரியமா இருக்கு இங்க பாருங்க இத்தனை வருஷம் கழிச்சு வர்றாங்க ஆச்சரியமா இருக்கு வந்து செலவு பண்ணிட்டு போறாங்க கற்பனை பண்ணி பாருங்க எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு தங்கள்கிட்ட இருக்கத அப்படியே கொடுக்குறாங்க கொடுத்துட்டு சாஸ்தாங்கமா பண்ணிடுறாங்க பணிந்துட்டு அவங்க திரும்ப அப்படியே போறாங்க ரோமர்கள் நிருபம் 3:11 வாசிங்க ரோமர்கள் நிருபம் 3:11 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு தேவனை தேடுகிறவன் இல்லை தேடுகிற உணர்வுள்ளவனும் இல்லை என்று உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை பாருங்கள் தேவனை தேடுகிறவன் இல்லை தேவனை தேடுகிற உணர்வு அவனுக்குள்ள இல்லை அதனாலே தேவனை தேடவில்லை இவர்களை பாருங்கள் ராஜாவுக்கு அடுத்தபடி ராஜாவுக்கு சிங்காசனத்திலே ஹாயா இருக்க வேண்டியவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அந்த தேசத்துல எல்லா பொறுப்புகளையும் விட்டு விட்டு யாருக்கு பின்னாடி ஓடுறாங்க செலவு பண்றதுக்கு நீ எங்க போறேன்னு எனக்கு தெரியாது ஒரு நட்சத்திரத்தை பார்த்தேன் தாந்து நிக்குது பிரகாசமா இருக்கு சரி பின்னாடி போறேன் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை ஒரே ஒரு எதிர்பார்ப்பு இந்த கண்கள் அந்த தேவனை காண வேண்டும் அல்லேலூயா அல்லேலூயா நம்முடைய குறிக்கோளும் ஒன்றாக இருக்க வேண்டும் நான் அந்த தேவனை யோபு சொல்வார் அந்நிய கண்களால் அல்ல என்னுடைய சொந்த கண்களால் காண்பேன் என்று நாம் தேவனை பரலோக ராஜ்யத்திலே முகமுகமாக தரிசிப்பதே நம்முடைய ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும் அந்த நோக்கம் உண்மையானால் இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தவான்களாக ஜீவிப்போம் சிங்காசனத்திலே இருக்க வேண்டியவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க போன பிறகு என்ன தங்களிடத்தில் இருக்க பொண்ணை கொடுக்குறாங்க அந்த பொண்ணுக்கு அர்த்தம் என்ன வழக்கமாக கிரீடங்களை வைத்திருப்பார்கள் அந்த கிரீடம் பொன்னினாலே இருக்கும் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டு நேரம் இல்லாதனால சுருக்கமாக சொல்லுகிறேன் அடுத்தது என்ன தூப வர்க்கம் அது என்ன தேவனுக்குரியது ஆராதனை ஸ்தலத்திலே அப்பொழுது ஆசாரிப்பு கூடாரத்திலே அங்கே தேவனுக்கு என்று அவர் என்ன செய்வார்கள் தூப வர்க்கங்களை செலுத்துவார்கள் யாத்திரையாகமும் 30:37 வாசிங்கள் யாத்திரையாகமும் 30:37 இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமா இருப்பதாக விசேஷமான தூப வர்க்கம் அதனி நல்லா இருக்கே அதனி ஆண்டவருக்கு தூப வர்க்கத்தை காட்டும் போது அதனுடைய ஸ்மெல் உனக்கு நல்லா பிடித்து போய் அதே மாதிரி உனக்கு செய்திராத இது என்ன விசேஷமானது அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர் அந்த பரிசுத்த தேவனுக்கென்று பிரத்யோகமாக செய்யப்பட்டது அப்படிப்பட்ட தூபவர்க்கத்தை கொண்டு வந்தார்கள் காரணம் என்ன அவர் தேவாதி தேவன் என்று அப்ப முதலிலே பொன் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த தேவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறோமா என்று பாருங்கள் அல்லது உங்களையே நீங்கள் ராஜாவாக ராஜாத்தியாக வைத்துக்கொண்டு தேவனை சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் அதன்படி நடக்க மனமில்லாதவர்களாகவும் இருக்கிறீர்களா என்று உங்களே பாருங்கள் அடுத்தது அங்கே சாஸ்திராங்கமாக அந்த தேவனை அந்த குழந்தையை தேவன் என்று யதார்த்தமா விசுவாசித்து பணிந்து கொண்டார்கள் நம்மில் எத்தனை பேர் தேவனை பணிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லது நம்முடைய இருதயத்திலே உலகத்தையும் மாம்சிக சம்பந்தமான இச்சைக்குரிய காரியங்களையும் ஆராதிக்கக்கூடியதான பணிந்து கொள்ளக்கூடியதான நிலைமையில் இருக்கிறோமா என்று உங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் ராஜா என்பதற்கு அடையாளம் சொன்னேன் உங்களுக்கு ராஜா யார் என்று சிந்தித்துக் கொள்ளுங்கள் பணிந்து கொள்ள வந்தார்கள் தேவனை ஆராதிக்க வந்தார்கள் தொழுது கொள்ள வந்தார்கள் நீங்கள் யாருக்கு ஆராதனை செய்கிறீர்கள் என்று உங்களையே பாருங்கள்
பாவக்குரியதான காரியங்களை அதிகமாக சிந்தித்து அதை ஆராதிக்கூடியவர்களாக இருப்பீர்களா? சாத்தானுக்கு ஆராதனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். உலகமும் அதிலுள்ள சகலமும் அவனுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இச்சைக்குரிய காரியங்களிலே நீங்கள் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பீர்களே, ஆனால் சாத்தானை ஆராதிக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அடுத்து என்ன? வெள்ளைப்போலம். அவர் சிலுவையிலே தொங்கும் போது கசப்பான ஒரு காடி, வெள்ளைப்போலம் கடந்த கசப்பான காடியை கொடுத்தார்கள். இந்த வெள்ளைப்போலம் அவர்களுக்கு தெளிவாக தெரியும், இவர் தேவனாயிருந்தாலும் ராஜாதி ராஜாவாயிருந்தாலும் அவர் மரிப்பது அதிக நிச்சயம் என்று. மனுஷர்கள் எல்லாருமே ஒரு காலம் அல்ல ஒரு நாள் மரிக்க வேண்டும், ஆனால் இங்கே இவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஏன் நாம் மரிக்க வேண்டியது அதிக நிச்சயமாக இருக்குது? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே நாம் பாவிகள், நாம் நிச்சயமாக மரித்துதானாக வேண்டும். இவர் யார்? சர்வ வல்லமுள்ள தேவன், இவர் பரிசுத்த தேவன். பாவம் இருந்தால் தான் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவருக்குள்ளே பாவம் இல்லை, அவர் மரிக்கப் போவதில்லை. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யாமல் இருந்திருப்பார்களே, ஆனால் நித்திய வாசியாக அங்கே காணப்பட்டிருப்பார்கள். அதனால் தான் தேவன் நன்மை தீமை அறியக்கூடியதான அந்த மரத்தின் கனியையும் வைத்து கொடுத்து விட்டு ஜீவவிருட்சத்தையும் வைத்திருந்தார். அவர்கள் ஜீவவிருட்சத்தை எடுக்கக்கூடாது என்று தேவன் கட்டளையிடவே இல்லை. தேவன் நோக்கம் எப்படி? நீங்கள் நித்திய வாசியாக காணப்படுவதே, நானும் நித்தியவாசியாக காணப்படுவதே. அந்த தேவன் நித்தியவாசியாகவே காணப்பட்டார், அவருக்கு மரணம் கிடையாது. ஆனால் இந்த சாஸ்திரிகளுக்கு தெரியும், என்னையும் அதாவது அவர்களையும் நம் எல்லாரையும் விடுவிப்பதற்காக அவர் மரிக்க வேண்டியது இருக்கிறது என்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 10:18 வாசிங்கள். யோவான் சுவிசேஷம் 10:18 அங்கே அவர் தன்னுடைய அதிகாரத்தை குறித்து சொல்கிறார். ஒரு மனுஷனும் அவரை சிலுவையில் அறைய முடியாது என்பதை சொல்லுகிறார். ஒரு மனுஷரும் அவரை கொலை செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். வாசிங்கள். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். ஒருவனும் என் உயிரை, என் ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. நானே அதை கொடுக்கிறேன், நான் தான் கொடுத்தேன். யாரை தேடுகிறேன் என்று கேட்கும் போது கையும் காலம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பின்னிட்டு விழுறான். தர தரன்னு இழுத்து கொண்டு போகிறாங்க உச்சி, மலை உச்சிக்கு, இந்த கிளிஃபுக்கு. மறைஞ்சு போயிடுறாரு, முடிஞ்சு போச்சு. கல்லெறிய கல் எடுக்கிறாங்க, ஆளை காணலை. இங்கே என்ன செய்கிறார்? அவர் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, நமக்காக தான் மறிப்பதற்கு தன்னை பாவிகளாகிய மனுஷனிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். வாசிங்கள். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவின் இடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். பாருங்க, வல்லமை உள்ள தேவன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அது எப்படிப்பட்ட வல்லமையா? என் உயிரை நான் கொடுப்பேன், கொடுத்து சீரவாகியாச்சு, ஆனாலும் எனக்கு என்ன வல்லமை இருக்கு? இறந்த பிறகு அப்படியே எந்த ஒரு சக்தியும் இல்லாதவனும் நானாகவே உயிரோடு எழும்பக்கூடியதான் ஒரு பராக்கிரம், ஒரு வல்லமை. கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடுகிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்க வேண்டும். கலாத்தியர்கள் நிருபம் 4:19 வாசிங்கள். கலாத்தியர்கள் நிருபம் 4:19 அங்கே பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியருக்கு எழுதும்போது அந்த கலாத்தியருடைய பின்மாற்றமான வாழ்க்கையை குறித்து நாள் பார்க்கறது அப்படியெல்லாம் காரியத்துக்கு மறுபடியும் போயிட்டாங்க. ரொம்ப வேதனையோடு ஒரு காரியத்தை சொல்கிறார். வாசிங்கள். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். மறுபடியும் வாசிங்க. என் சிறு பிள்ளைகளே. ஏன் சிறு பிள்ளைகளே என்று அந்த சபைக்கே அறிவிக்கிறார்? சின்ன பிள்ளைங்க தான் என்ன தப்புன்னு தெரியாது, திரும்ப திரும்ப தப்புக்கு போகும். இங்கே அதுக்கு முன்னாடி வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தா தெரியும், நல்லா இருந்தவங்க எல்லாத்தையும் தொலைச்சிட்டு மறுபடியும் பழைய மனுஷன் ஆயிட்டாங்க. சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும், கிறிஸ்து மறுபடியும் உங்களுக்குள் உருவாகும் அளவுக்கு உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். அப்போ தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உருவாக வேண்டும். மறுபடியும் சொல்றேன், தேவன் எதை இந்த நாளிலே உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்றால் ஒன்றே ஒன்றுதான், கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாக வேண்டும். அப்படின்னு அர்த்தம் என்ன? எபேசியர்கள் நிருபம் 5:8 வாசிங்கள்.
கொலோசருக்கு நிருபம் 1 அதிகாரம் 17 18 வசனங்களை வாசியுங்கள்.
கொலோசர்களுக்கு நிருபம் 1 அதிகாரம் 17 18 அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது பாருங்கள் அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது அவரே சபையாய சரீரத்துக்கு தலையானவர் எல்லாவற்றிலும் முதல்வர் ஆயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேறுமானவர் பாருங்கள் இங்க தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு எல்லாவற்றுக்கும் அவர்தான் முந்தினவர் முந்தினவர் என்று சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு முதன்மையான இடம் கொடுக்கிறோமா ஆண்டவர்ட்ட கேளுங்க என்னால முடியல நான் நான் தான் அந்த பிசாசு தான் என்னை வழி நடத்திட்டு இருக்கு எல்லாம் நான் எல்லாம் நான் எல்லாம் எனக்கு அதிலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக ஜெபம் பண்ணுங்க தேவன் எதை விரும்புகிறார் எல்லாவற்றிலும் அவருக்கு முதன்மையான இடத்தை நாம் கொடுக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க நீங்களே உங்களுக்கு ராஜாவா இருக்க விரும்புகிறீர்களா நீங்கள் தேவனை பணிந்து கொள்கிறீர்களா அல்லது சாத்தானை பணிந்து கொள்கிறீர்களா என்று உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு முதன்மையான இடம் கொடுக்கிறீர்களா என்று தாழ்மையுடையவர்களா இருக்கிறீர்களா என்று வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீர்களா என்று உங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நமக்கு உணர்வு இல்லை புரிந்துகிடவே தெரியல நீங்கள் யோசிக்கிறீர்கள் அதான் சரி என்று எண்ணுகிறீர்கள் இல்லை கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடுகிற ஒவ்வொருவரும் இந்த நாளிலே தேவ ஆவியானவர் மூலம் அறிவிக்கப்பட்டதான ஒவ்வொரு காரியத்தின் இருதயத்தில் வைத்து அனுபவத்திற்காக ஜெபம் பண்ண வேண்டும் ஜெபம் மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே ஸ்தோத்திரம் இரக்கங்களுக்காக உமை ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பிற்காக உமை ஸ்தோத்திரிக்கிறோம் எல்லையில்லாத உம்முடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே காணப்படுகிறோம் பரமபிதாவே இந்த வருஷத்திலே வந்த கொள்ளை நோய்களுக்கெல்லாம் எங்களை விலக்கி பாதுகாத்து இந்த வருஷத்தின் கடைசி நாட்களையும் காண கிருபை செய்த எங்கள் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 பரமபிதாவே இந்த பண்டிகையும் கொண்டாட உம்முடைய கண்களில் எங்களுக்கு தய கிடைக்க செய்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆங்காங்கே காணப்பட்டதான ஒவ்வொருவரையும் தூரமான இடங்களிலிருந்து வந்திருக்கிறதானவர்களையும் எல்லாரையும் இந்த பண்டிகை மூலம் இந்த பரிசுத்தமான ஜெப வீட்டிலே கூட்டி சேர்த்து இந்நேரம் வரைக்கும் நீர் எல்லாரையும் பாதுகாத்து இந்த பிரசன்னத்தினால் நிறைத்து வழி நடத்தின தேவனை இந்த இரக்கமான செயலுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் 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 இந்த பேசி அறிவித்ததான அந்த திருவார்த்தைகள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் தங்க நீர் கிருபை செய்ய முடியாய்க்கே ஜீரம் பரமிந்தாய் ஏதோ ஒரு பண்டிகையை கொண்டாடினேன் என்று சொல்லாமல் வேத வசனத்தை சிந்தித்து தியானித்து ஆராய்ந்து அந்த வேத பாரகர்களைப் போல பிரதான ஆசாரியரை போல தேவனிடத்தில் சேர மனமில்லாத ஒரு நிலைமை இல்லாதவனும் தேவனிடத்தில் சேர்ந்தவர்களாக தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் எப்போதும் அந்த தேவனுக்கு முதல் உரிமை கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படவும் தேவ சித்தத்தையே செய்யக்கூடியவர்களாக காணப்படவும் தாழ்மையை தரித்தவர்களாக எப்படி ஆடையானது சரீரத்தோடு ஒட்டி காணப்படுகிறதோ அப்படியே எங்களுடைய ஜீவியத்தோடு எங்களுடைய அனுபவத்தோடு தாழ்மை ஒட்டி இரண்டரை கலந்து காணப்பட நீர் அதற்கேற்ற கிருபையை தாரும் பரமிதா சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினீர் மண்ணாகி எங்களுக்கு மாத்திரம் எங்களை தாழ்த்த முடியவில்லை பரமிதாய் உயர்த்துகிற குணம் பெருமை உள்ளதான ஒரு குணம் அகந்தை சிந்தையுடையதான குணம் நான் என்று எதிர்த்து நிற்கக்கூடியதான குணங்கள் எல்லாம் அழிந்து போகும் பூர்ணமான தாழ்மையான பணிந்த சிந்தையுடையவர்களாக அடி எல்லாரும் மாற்றப்படவும் இந்த கிறிஸ்து பிற பண்டிகைகளை அதற்கேற்ற கிருபை எங்களுக்கு ஈவாய் நீர் கட்டளையிடும்படிக்கு என்றும் பரமிதாய் இந்த சாட்சிகளோடு அதிகமான பாடுகளை நினைக்கொண்டு இந்த சபை மூலம் வருகிறதான ஆசீர்வாதங்கள் பரமிதாவை இந்த சாட்சிகளுடைய பிரயாசங்கள் மூலம் வருதான ஆசீர்வாதங்கள் இந்த பண்டிகையின் மூலம் வருதான ஆசீர்வாதங்களை பரமிதாவை கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடக்கூடியதான அடியார்களுக்கு இந்த பிறப்பு பண்டிகையினால் வருதான ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ள கிருபை தாரும் பரமிதாய் எங்களுக்குள் கிறிஸ்து உருவாக நிற்கிருபை செய்ய முடிக்கின்றோம் பரமிதாய் கலாத்திய ஜனங்கள் கெட்டு போகும்போது பவுல் அப்போஸ்தலர் எவ்வளவாய் கற்ப வேதனை அடைந்தாரோ அதே போன்று தேவனாகிய நீர் பரமிதாவை நீர் உருவாக்கிய சிருஷ்டித்து பாதுகாத்து அழைத்துதான் நம்முடைய ஜனங்கள் கெட்டு போகும்போது இப்பொழுதும் நீர் கற்ப வேதனைப்படுகிறவரை போன்று பரமிதாவை இங்கு காணப்படக்கூடிய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக காணப்படக்கூடிய நிலைமை அற்று
அந்தகாரத்திற்குள் காணப்படக்கூடிய ஒவ்வொருவரே குறித்து மனவேதனையோடும் துக்கத்தோடும் பாரத்தோடும் காணப்படுகிறது என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ளவும் தங்களை கண்டுபிடித்து கொள்ளவும் இன்று முதல் நான் தேவனுக்கு அடிமையாக தேவனை பிரியப்படுத்தி ஜீவிக்கிற ஒரு சாட்சியாக ஜீவிப்பேன் என்று பொருத்தனை பண்ணி உமக்கேன்று ஒவ்வொருவரும் தங்களை படைத்து வாழ நிற்கிருவை செய்ய முடியாத கெஞ்சீரம் பரவிந்தாய். ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திக்கும்படி கெஞ்சீரம் பரவிந்தாய். நோய்களை குணமாக்கி, வியாதிகளை குணமாக்கி, பிசாசுகளை துரத்தி, சமாதான கேடை அகற்றி, சஞ்சலத்தை அகற்றி, கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் அகற்றி, எல்லாருக்கும் ஆறுதலின் தேவன்தாமே, சமாதானத்தின் தேவன்தாமே, சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தியாக இந்த உலகத்தில் வெளிப்பட்ட எங்கள் தேவனே, நீர் எல்லாருக்குள்ளும் தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம், தெய்வீக ஆறுதலை கட்டளையிடும்படியாய் கெஞ்சீரம் பரவிந்தாய். ஒவ்வொருவரும் தீர்க்காயுசோடு காணப்பட நிற்கிறவை செய்யும்படி கெஞ்சீரம் பரவிந்தாய். அவருக்கு தேவையான இடப்பெறும் நன்மைகள் நிறைக்கப்பட்ட அனுபவமும் குடும்பத்திலும் பரவிந்தாவை ஆசீர்வாதங்கள் தங்கவும் பிரசனம் ஒத்தாசை பாதுகாப்பு நிலைத்திருக்கவும் ஒவ்வொருவரும் உமக்கேற்றவர்களால் ஜீவிக்கவும் நிற்கிறவை செய்ய முடிக்கின்றோம். தடைகளை நீக்கி இந்த நாளிலே உடைய பிறப்பு பண்டிகையை கொண்டாட அதை காண எங்களை கிருபை செய்ய தேவனே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இனி வரும் நாட்களிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து தர முடியாது கெஞ்சிரம் பரவிந்தாய். ஞான ஸ்நான ஆராதனை, புது வருஷ ஆராதனை எல்லாவற்றையும் நீர் எங்களை ஆசீர்வதித்து தர முடியும் கெஞ்சிரும். அந்த ஒவ்வொரு பண்டிகை ஆராதனைகள் மூலமாக வர ஆசீர்வாதங்களையும் ஜனங்கள் பூரணம் பரிபூர்ணம் சொந்தமாக்கி கொள்ள நீர் கிருபை செய்ய முடியாது கெஞ்சிரம் பரவிந்தாய். பரவிந்தாவே இந்த புதுக்கூட்டம் பரமிதாவை இந்த கிறிஸ்து பிற பண்டிகை ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போகக்கூடிய ஒருவோடு நிற்கூட இருக்க முடிக்கின்றோம். வாகனங்களுக்கு முன்னும் பின்னும் இருந்து பாதுகாக்க முடிக்கின்றோம் பரமிதாய். ஆபத்துகள் வராமல் தட்டுமுட்டுகள் வராது குறிப்பிட்ட சமயம் தங்கள் வீடுகள் போய் சேரத்தக்கதான இறக்கத்தை கட்டளிடும் பரவியாய் கெஞ்சிரம் பரவிந்தாய். நடந்து போகிறதான ஒவ்வொருக்கும் அதற்கேற்ற பாதுகாவலே கொடுக்க முடிக்கின்றோம் பரவிந்தாய். இரவுக்குரிய நன்மைகளால் நிறைத்தலும் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக மக்கள் கழிகூறத்தக்கதாய் சமாதானத்தின் தேவன்தாமே எல்லாரையும் முற்றுமுடியே இருந்து பாதுகாக்க முடிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு குள்ளும் இருந்து வழிநடத்த முடிக்கின்றோம். சகல தடைகளை அகற்றலும் குற்றங்கள் குறைகளை மன்னித்தலும் இந்த பிறப்பு பண்டிகை மூலம் வருவதன் ஆசீர்வாதங்கள் நிறைத்து பாதுகாத்தலும் யாவர் மேல் கிருபையாயிரும் இரக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும் மீட்பிரேசுவின் நாமத்து ஜெபங்கள் எங்கள் அன்பு நிறைந்த பரமிதாவே ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட ஐக்கியமும் நம்மனோரோடும் சமயத்தோடும் கூட இருப்பதாக ஆமேன்.